வணக்கம், இது கேள்விக்களம். நாடாளுமன்ற தேர்தலுக்கு கூட்டணிகள் அமைவதற்கு முன்னாலேயே இப்போது தேர்தல் கருத்து கணிப்புகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. மக்கள் எந்த என்ன போக்கில் இருக்கிறார்கள் என்பதை அந்த கணிப்புகள் ஓரளவு சொல்கின்றன என்று முடிவுக்கு வரலாம். இரண்டு முக்கிய நிறுவனங்களுடைய கணிப்புகள், ஒன்று இந்தியா டுடே சி ஓட்டர், இன்னொன்று டைம்ஸ் நவ். இந்தியா டுடேவினுடைய கருத்து கணிப்பும் டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பும் மத்தியில் மீண்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி, அந்த கூட்டணியினுடைய ஆட்சி அமையும் என்று, அவர்களுக்கு பெரும்பான்மை கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றன. தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில், இந்தியா டுடே கருத்து கணிப்பு என்பது 39 இடங்களில் திமுக கூட்டணி 39 வெற்றி பெறும். கடந்த முறை தேனி நீங்களாக 38 இடங்களை பெற்ற அந்த அணி இப்போது 39 இடங்களிலும் வெற்றி பெறும் என்று இந்தியா டுடே கருத்து கணிப்பு சொல்கிறது. அதை போலவே கேரளத்தில் இந்தியா கூட்டணி 20 இடங்களிலும் பெறும். பாஜக ஓரிடத்திலும் வெற்றி பெறாது என்பது கேரளத்தின் கணிப்பாக இந்தியா டுடே சொல்கிறது. ஆந்திராவில் தெலுங்கு தேசம் 17 இடங்களிலும், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் 8 இடங்களிலும் வெல்லும் என்பது அங்கிருக்கக்கூடிய 25 தொகுதிகளுடைய கணிப்பாக உள்ளது. அங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கோ காங்கிரஸ் கட்சிக்கோ அங்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்பது அவர்களுடைய புரிதல். அதற்கு அடுத்ததாக கர்நாடக மாநிலத்தில் 28 தொகுதிகளில் பாஜக 24 காங்கிரஸ் 4 இடங்களிலும் வெற்றி பெறுவார்கள் இப்போது தேர்தல் நடத்தினால் என்று அந்த கணிப்பு சொல்கிறது. தெலுங்கானாவில் காங்கிரஸ் 10 இடங்கள், பிஆர்எஸ் 3, பாஜக 3, ஏஐஎம்ஐஎம் ஒவைசியினுடைய கட்சி 1 என்கிற அளவில் அந்த கணிப்பு சொல்கிறது. மொத்தம் தென்னிந்தியாவில் 129 இடங்களில் இந்தியா கூட்டணி 73 இடங்களிலும், பாஜக கூட்டணி 27 இடங்களிலும், மற்ற கட்சிகள் 29 வெல்லும் என்பது புரிதல். நாம் தமிழ்நாட்டுக்கு குறிப்பாக வர வேண்டுமானால் 39 தொகுதிகளிலும் வெல்லும் என்று சொல்லக்கூடிய கணிப்பு என்பது யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறதா? அதிமுக ஓரிடத்திலும் வெல்லாது, பாஜக அணியும் ஓரிடத்திலும் வெல்லாது என்கிற அவர்களுடைய கணிப்பு என்பது உண்மையை பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறதா என்பது ஒரு வினா. அது உண்மை என்றால் அதற்கு அடிப்படையாக இப்போது இருக்கக்கூடிய காரணம் என்பது முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு அப்படியே இருக்கிறது என்று பொருளா? 3வது முறையாக தமிழ்நாடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நிராகரிக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம்? அதிமுக, பாஜக, நாம் தமிழர் என்று திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறி இருப்பதால் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு இப்படியான ஒரு அமோக வெற்றி சாத்தியம் என்று சொல்ல வருகிறார்களா என்ற பல கோணங்களை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு சட்டமன்ற உறுப்பினர், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைவர் திரு ஈஸ்வரன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் அவர்கள், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி விமர்சகர் திரு பாலச்சந்திரன் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு சத்யன் அவர்கள், இவர்களோடு சுமன் சி ராமன் அவர்கள் இணைய இருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். நாம் முதற் பார்வையை திரு ஈஸ்வரன்கிட்ட கேட்கணும். திரு ஈஸ்வரன், இந்த 39க்கு 39ன்றத நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இது வந்து நிச்சயமாக உங்கள் கூட்டணி அப்படின்றதுனால நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. எதிரணி சிதறி இருப்பதால், எதிர்கட்சிகளிடம் ஒற்றுமை இல்லாமல் சிதறி இருப்பதால் இது சாத்தியமாகிறதா? அல்லது அதிமுகவும் பிஜேபியும் ஒன்று சேரணும்னு திரு அமித்ஷா சொல்கிறது மாதிரி, ஜிகே வாசன் வற்புறுத்துறது மாதிரி ஒன்று சேர்ந்தால் இதை மாற்றி அமைச்சர முடியுமா? இல்லை, ஒன்று சேர்ந்தாலும் என்ன நடந்தாலும் எங்கள் கூட்டணியை பொறுத்தவரை கருத்து கணிப்புக்கு முன்பாகவே எங்களுக்கு தெளிவாக தெரியும். இது நிரூபிக்கப்பட்ட கூட்டணி, வெற்றி கூட்டணி. தொடர்ந்து தேர்தல்களிலே நாங்கள் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறோம். இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மீது மக்களுக்கு அதிகமாகி இருக்கிற அந்த நம்பிக்கையை காட்டுகிறது. அதே போல் பார்த்தீர்கள் சொன்னால் அதற்கான காரணங்கள் இருக்கிறது. சென்ற தேர்தலிலே என்ன பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எதிர்ப்பு இருந்ததோ
அந்த எதிர்ப்பிலே சிறிதும் குறைவு கிடையாது. இன்னும் அந்த எதிர்ப்பு அதிகமாகித்தான் இருக்கிறது. சென்ற தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், குறிப்பாக எப்போதுமே பெண்களுடைய வாக்குகள் என்பது எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய காலத்திலிருந்து அதிமுகவிற்கு பெண்கள் வாக்குகள் அதிகமாக இருக்கும். சென்ற தேர்தல்களிலே கூட பெண்களுடைய வாக்குகள் அந்த அதிமுக கூட்டணிக்கு விழுந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு முதலமைச்சருடைய அத்தனை அறிவிப்புகளுமே தமிழகத்தினுடைய பெண்களை வலிமைப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு அறிவிப்புகளை செய்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுவெல்லாம் தேர்தல் வாக்குறுதிகள் அல்ல, சட்டமன்ற தேர்தலிலே கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதிகளை இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கிறார்கள். பேருந்துகளிலே பெண்களுக்கு இலவசம், மாதம் 1000 ரூபாய் உரிமைத்தொகை, அது 1,20,00,000 மேற்பட்ட குடும்பங்களுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பெண்களுக்குமே இன்றைக்கு இலவச பேருந்து பயணம். 12வது முடித்து கல்லூரிக்கு செல்லுகிற பெண்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை. குழந்தைகளுக்கு காலையிலே பள்ளிகளிலே சிற்றுண்டி என்று சொன்னாலும் அதுவும் பெண்களுக்கான திட்டம்தான். பெண்களுடைய அந்த சிரமத்தை குறைப்பதற்கான திட்டம் அந்த திட்டம். வேலைக்கு செல்லுகிற பெண்கள் காலையில் குழந்தைகளுக்கு உணவு சமைத்துவிட்டு கொடுத்துவிட்டு செல்ல வேண்டிய அந்த அவசியம் இருக்கும். அதை இன்றைக்கு அந்த சிரமத்தை குறைத்து பெண்களுக்கு அந்த வசதியை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இப்படி பெண்களுக்கான பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு தீட்டி அதிமுகவுக்கு விழுந்த அந்த பெண்களுடைய வாக்குகளை கூட இந்த தேர்தலிலே எங்களுடைய கூட்டணிக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் மாற்றியிருக்கிறார். அப்போ இன்னும் சென்ற 2019 தேர்தலை விட 2024 தேர்தலிலே நாங்கள் வாக்குகள் அதிகம் வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்தால், ஒரு 50,000 பெண்கள் ஒரு தொகுதியிலே அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் எங்களுக்கு மாற்றி வாக்களித்தாலே 1,00,000 வாக்குகள் வித்தியாசம் வந்துவிடும். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக இந்த தேர்தலிலே கொடுக்கும். அதைத்தான் கருத்து கணிப்புகள் இன்றைக்கு நிரூபித்திருக்கிறது. இது ஏதோ புதிதல்ல, 2019 நடந்த விஷயம்தான். இப்போது கண்டிப்பாக அந்த கருத்து கணிப்பின்படி இது நடக்கும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஈஸ்வரன், இரண்டு முக்கியமான புள்ளிகள் நீங்க தொடர்ற விஷயம், நீங்க சொல்றதுல வந்து ரெண்டு விஷயம் வந்து, ஒன்று பெண்களை குறிவைத்து பெண்கள் நலனுக்காக இந்த 2.5 வருஷத்தில் திமுக ஆட்சி செஞ்ச திட்டங்கள், அது விடியல் பயணமாக இருக்கலாம், மகளிர் உரிமை தொகையாக இருக்கலாம், புதுமை பெண் திட்டமாக இருக்கலாம், இதன் வழியாக காலை சிற்றுண்டியாக இருக்கலாம், இதன் வழியாக பெண்களுடைய ஓட்டு கணிசமாக திமுக அணிக்கு மாறி இருக்கிறது அதிமுகட்டிருந்து சொல்கிறீங்க. இன்னொன்று பிரதமர் நரேந்திர மோடி மீதான எதிர்ப்பு என்பது போன தேர்தலை விட அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் வந்து மேற்கு மண்டலத்திலேருந்து வரக்கூடிய ஒரு தலைவர், அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர், அங்கே வந்து பிஜேபி அபரிமிதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்கிற ஒரு போக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து இல்லை அப்படிலாம் எதிர்ப்பு தான் பலமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. எந்த அடிப்படையில் சொல்கிறீங்கன்னு ஒன்று, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி பிரிஞ்சதுனால திமுகவுக்கு இது சாதகமாக இன்றைக்கி இருக்கா? இல்லை, அதாவது மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை கள நிலவரங்கள் வேறு, தவறான கருத்துக்கள் இன்றைக்கு பரப்பப்படுகிறது, ஒரு மாயையை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள், அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மேற்கு மண்டலத்திலே தொழிற்சாலைகள் அதிகம் என்று உங்களுக்கு தெரியும், குறிப்பாக ஜவுளி தொழில் அதிகமாக அனைத்து மாவட்டங்களிலுமே இருக்கிறது என்று தெரியும். இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய அந்த கொள்கைகளால் ஜவுளி தொழில் முழுமையாக மிக மோசமான நிலையை அடைந்து கொண்டிருக்கிறது. பலரும் தொழிலை செய்ய முடியாமல் இன்றைக்கு வேறு நாடுகளுக்கு செல்லலாமா என்று யோசிக்கக்கூடிய அந்த அளவிற்கு இன்றைக்கு அந்த பாதிப்பு என்பது அவ்வளோ அதிகமாக இருக்கிறது. லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றைக்கு வேலை இழந்திருக்கிறார்கள், லாபமே கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால், பிஜேபி அரசு அங்கே டெல்லியில் அமைந்த பொழுது ஜவுளி தொழிலுக்கு 7-8% அந்த சலுகைகள் இருந்தது. எவ்வளவு நாங்கள் ஏற்றுமதி செய்கிறோமோ அந்த ஏற்றுமதியிலே 8% நேரடியாக உங்களுக்கு எங்களுடைய வங்கி கணக்கு, ஏற்றுமதியாளர்களுடைய வங்கி கணக்குகளுக்கு வந்துவிடும். அது இன்றைக்கு 2% குறைந்து போனது.
அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு மற்ற நாடுகளோடு போட்டி போட்டுத்தான் நாம் ஏற்றுமதி செய்தாக வேண்டும். அப்படி அந்த நாடுகளில் உள்ள அந்த சலுகைகள் இன்றைக்கு ஒன்றிய அரசால் இங்கே கொடுக்கப்படுவதில்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தொழிலெல்லாம் மோசமாகி கொண்டிருக்கிறது. லாரி தொழிலை நடத்தவே முடியவில்லை. ரிக்கு தொழில் அனைவருமே இன்றைக்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நாங்கள் எல்லாம் சென்று கொண்டிருக்கிறோம். ரிக்கு தொழில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி இங்கே பண்ண முடியாதுன்னு ஆப்பிரிக்கா போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படிப்பட்ட இந்த சூழலில் எந்த தொழிலை எடுத்துக்கொண்டாலும் அங்கு சிறப்பாக இல்லை. அப்போ தொழிலை சார்ந்திருப்பவர்கள் அதிகமாக இருக்கிற பகுதியிலே எப்படி உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு அல்லது பிரதமர் மோடி அவர்களை நம்பி வாக்களிப்பார்கள், அதை சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏதோ அங்கிருக்கிற தொழில்கள் எல்லாம் ரொம்ப அருமையாக இருப்பது போல, பாலும் தேனும் அங்கே வீதிகளிலே ஓடுவது போல ஒரு தவறான ஒரு பொய்யான பரப்பல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எந்த தொழிலுமே சரியில்லை, யார் கையிலும் பணம் இல்லை. அப்படி இருக்கிற சூழலிலே எப்படி அந்த மக்கள் இன்றைக்கு ஒன்றிய அரசு 10 ஆண்டுகளாக இந்த அரசுதான் இத்தனைக்கும் காரணம் என்பதை இன்றைக்கு புரிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு வந்து ஜிஎஸ்டி இருக்குது. ஜிஎஸ்டி வந்து இன்றைக்கு வந்து வேறு வழியே இல்லாமல் ஜிஎஸ்டி அப்படிங்கிறது, அதாவது வரி தீவிரவாதம், ஜிஎஸ்டிங்கிறது சும்மா சொல்லக்கூடாது, இது வந்து டாக்ஸ் டெரரிசம் அப்படிங்கிறது அதுதான். அந்த அளவுக்கு இன்றைக்கு வந்து ஒன்றிய அரசினால் அத்தனை பேர் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பாதிப்புகள் இருக்கும் பொழுது எப்படி அந்த பகுதிகளில் இருக்கும்? கண்டிப்பாக அது வந்து அதிமுக பிஜேபி கூட்டணியில் இருந்தாலும் சரி, தனித்தனியாக இருந்தாலும் சரி, எங்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட வெற்றி. திரு ஈஸ்வரன், நீங்கள் வந்து ஒரு தொழில்கள் நசிந்து போகின்றன அப்படின்னு சொல்கிறீங்க, இந்த முயற்சிகள் காரணமாக அங்கே பின்னடைவு இருக்குன்னு சொல்கிறீங்க. பொதுவாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கோ அல்லது வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கோ கையில் பணப்புழக்கம் இல்லைன்னாலோ தொழில் நசியுது அப்படின்னாலோ கோபம் வந்து ரெண்டு அரசாங்கத்தின் மேலே தான் வரும். அவங்க வந்து ஒன்றிய அரசின் மீது மட்டும் கோபமாக இருக்காங்க, மாநில அரசின் மீது அவர்களுக்கு வருத்தம் இல்லை அப்படி பிரித்து பார்க்க முடியாது. ஆட்சியாளர்கள் மீது ஒட்டுமொத்தமான கோபம்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக பிஜேபி கவர்மெண்ட் மேலே மட்டும்தான் மக்களுக்கு வெறுப்பு இருக்குது, தொழில் முனைவோருக்கு தொழிலதிபர்களுக்கு இருக்குது, மாநில அரசின் மீது அப்படியான சிந்தனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? அது முரண்பாடாக இருக்கு. இல்லை, குறிப்பாக நீங்கள் வந்து இப்போ வந்து ஜவுளித்தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஏற்றுமதி சார்ந்தது. அந்த பகுதியில் நீங்கள் வந்து திருப்பூர், ஈரோடு, கரூர், சேலம் எங்கே எடுத்தாலும் ஏற்றுமதி சார்ந்தது. ஏற்றுமதிக்கு மாநில அரசுக்கு எந்த சம்மந்தமே கிடையாது. அதுக்கு கொடுக்கிற இடம் வந்து நம்ம வந்து ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ன் பண்ணுறோம். அந்நிய செலாவணியை ஈட்டும் பொழுது ஒன்றிய அரசனுடைய கொள்கைகள் தான் ஏற்றுமதியை காப்பாற்ற வேண்டும். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும், சென்வாட் அப்படின்னு ஒரு வரி இருந்தது. அந்த சென்வாட் வந்து எவ்வளவு பாதிப்பு இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த தேர்தலிலே வாக்குறுதி கொடுத்து பிறகு சென்வாட் வரியை எடுத்தார்கள். ஸோ இப்படி வந்து அந்த ஏற்றுமதிங்கிறது ஒன்றிய அரசை நம்பி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து அது வந்து புரிதல் இல்லாமல் யாருமே கிடையாது. ஆனால் இந்த கோபம் கண்டிப்பாக ஒன்றிய அரசின் மீது தான் திரும்புமே தவிர வேற எங்கும் திரும்பாது. திரு ஸ்ரீகாந்த், மோடி எதிர்ப்பு பிஜேபி எதிர்ப்புன்றது தமிழ்நாட்டில் அப்படியே இருக்கு அப்படின்றது திரு ஈஸ்வரனுடைய கருத்து. அதாவது அவர் நண்பர் ஈஸ்வரன் அவர்கள் பேசும்போது நிறைய கருத்துக்கள் சொன்னார், அதுக்கு நான் உடன்படலை. நான் டாக்ஸ் டெரரிசம் அப்படிங்கிற ஜிஎஸ்டி பற்றி சொன்னார். அவர் ஆளும் கட்சி கூட்டணியில் இருக்கார், அதனால் ஜிஎஸ்டியிலேருந்து உடனடியாக பெட்ரோலை மீட்டு, அது வந்து அவர் மாநில அரசு வரியிலேருந்து மீட்டு, கிட்டத்தட்ட மாநில அரசு 40% எடுத்துகிட்ருக்காங்க அதில். அதனால் அந்த டெரரிசம்லேருந்து பெட்ரோலை அவர் காப்பாற்றினார, நல்லாயிருக்கும் சட்டமன்றத்தில் பேசி. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜிஎஸ்டினால் தொழில் வளருது, நாட்டின் வருமானம் வளருது. அதாவது இந்த இவங்க வந்து தவறான ஒரு கருத்துக்களை மக்கள்கிட்ட பரப்புறதுக்கு முயற்சி பண்ணி பாவம் தோத்துட்டே வர்றாங்க. அதனால தான் இந்த இண்டி கூட்டணியோட மரியாதை தேஞ்சிட்டு வர்றதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கு அத்தனை நீங்கள் முதல்ல இந்த தேர்தல் கருத்து கணிப்புகளில் ஒரு விஷயத்தை எடுக்கணும், மேலேருந்தான் வரணும், மோடி தான் அடுத்த பிரதமர், அதில் மாற்று கருத்தே இல்லை. அதுவும் இந்த கருத்து கணிப்பில் நடத்தின எந்த ஊடகமும் வந்து பாஜக சார்பு ஊடகங்கள் கிடையாது. இருந்தாலும் அவங்க நேர்மையை பிஜேபி தலைமையில் இருக்கிற சொல்லக்கூடிய பிஜேபி தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு பேர் என்ன சார்? பிஜேபி தலைமையில் இருக்கிற கூட்டணிக்கு பேர் என்ன? அதாவதுங்க, உங்கள் கூட்டணியை பற்றி, இண்டி கூட்டணியை பற்றி நான் சொல்லும்போது உங்களுக்கு கோவம் வர்றதுக்கு காரணம் என்ன? இல்லை, பிஜேபி கூட்டணி, பிஜேபி தலைமையில் இருக்க கூட்டணிக்கு பேர் எல்லாம் இல்லைண்ணா, ஐஎன்டிஐ கூட்டணி தானே, அலையன்ஸ் தானே, ஐஎன்டிஐ அலையன்ஸ் தானே சார்? பிஜேபி தலைமையிலான கூட்டணி தானே அது, பேர் என்ன சார்? அது சொல்லுங்க சார். அதாங்க, நான் இண்டி கூட்டணி தானே உங்கள் கூட்டணி, அது அதனால உங்கள் கூட்டணி பற்றி பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்கு பேர் என்ன தெரியுமா தெரியாதா?
அண்ணா உங்கள் கூட்டணி பேரை நான் தெளிவாக சொல்கிறேன், எங்கள் கூட்டணி உங்களுக்கு தெரியலன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரி சார், பிஜேபி தலைமையிலான கூட்டணிக்கு பேர் என்ன சார்? உங்களுக்கு தெரியாதுல்ல தெரியாதுன்னு சொல்லுங்க. அது எப்படிங்க எங்கள் கூட்டணி எனக்கு தெரியாமல் இருக்கும்? நீங்கள் தெரிஞ்சா சொல்லுங்க, உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். நான் தெளிவாக சொல்கிறேன், அது இந்தி கூட்டணி தான். உங்கள் கூட்டணிக்கு பேர் என்ன சார்? அதானா, அது இந்தி கூட்டணி தான். எங்க கூட்டணி வந்து தேசிய உங்க கூட்டணிக்கு பேர் என்ன சார்? தேசிய முற்போக்கு கூட்டணினா. ஏத்த இங்கிலீஷ்ல சொல்லுங்க, அதே மாதிரி இனிஷியல்ல சொல்லுங்க பாப்போம். முதல்ல பாருங்க, அதாவது கூட்டணி வந்து தேசிய முற்போக்கு கூட்டணி இல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி, NDA NDA கூட்டணி அப்படினு சொல்லிக்கங்க, இல்ல தேஜா கூட்டணி அப்படினு சொல்லிக்கங்க. ஓகே, அது பேருக்குள்ள நிக்க வேண்டாம். நம்ம வேற வேற நம்ம விவாதத்தை வேற திருப்ப வேண்டாம். நான் என்னோட கருத்துக்கள் சொல்றேன், அப்புறமா அவரோட அந்த கூட்டணி பற்ற விவாதத்துக்கு வர்றேன். அதனால இன்றைக்கு வந்து அவர் வந்து என்னவோ இந்தியாவில் வந்து பாலும் தேனும் ஓடலங்கிறாரு. அப்போ தமிழ்நாட்டில் அவர் இருக்கிறதுல வந்து பாலும் தேனும் ஓடிக்கிட்டா இருக்கு. இங்கே அடித்த வெள்ளத்தில் அவன் பாவம் சிக்கி சின்ன பின்னமாயிருக்கான். அதை பற்றி அவர் சட்டமன்ற உறுப்பினராக அதை பற்றி கவலைப்படணும், அதை பற்றி பேசணும். தொழில் வளம் பாதிக்கப்பட்டது, தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சி நடக்குதுன்னு நினச்சிட்டு பேசுகிறாரு போல இருக்கு. நாங்கள் தான் காரணம்னு முதல்ல மாநில அரசு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செஞ்சுருக்கான்னு கவனிக்கணும். அதனால் இப்போ நம்ம முதல்ல தேர்தல் கருத்து கணிப்பு பற்றி பேச வந்தோம் என்றால், முதல்ல தெளிவாக சொல்லிட்டாங்க அடுத்த பிரதமர் மோடி தான் அப்படின்னு. 53% வாங்க போகிறாங்கன்னு இருக்காங்க, 300க்கு மேற்பட்ட சீட் எடுக்க போகிறாங்கிறாங்க ரெண்டு பேரும் சொல்கிறது. நாங்கள் 400ங்கிறோம். அதாவது இந்த கருத்து கணிப்புகளில் வந்து முதல்ல தேசிய அளவு சொல்லிட்டு வரேன். 5 மாநில கூட்டணி பற்றி நம்மளே விவாதிச்சிருக்கோம். அப்போ வந்த கருத்து கணிப்புகள் இப்படி தான் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து பாத யாத்திரை, ஜோடோ யாத்திரா, இது மூலமாக ராகுல் வந்து மிகப்பெரிய இதுக்கு வந்திருக்கார், இண்டி கூட்டணி வெற்றி பெறும்னு. அப்போ கூட நான் இந்த இதில் உங்களுக்கு நினைவு இருக்கும், பதிவு செஞ்சேன். நான் வந்து மத்திய பிரதேசத்தில் பெரும் மெஜாரிட்டியில் ஜெயிப்போம், ராஜஸ்தானில் வெற்றி பெறுவோம், அண்ட் ஜார்க்கண்டில் அதிசயம் நடக்கும், நிறைய விஷயம் சொன்னேன். அதே மாதிரி நடந்தது. அது கர்நாடகாவில் கூட பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்னீங்க, ஆனால் ஜெயிக்கலையே. கர்நாடகாவில் பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்னாங்க, பிஜேபி ஜெயிக்கும்னு சொன்ன கருத்து கணிப்புகள் கூட இருந்தது. நம்ம ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே நான் வரேன். தமிழ்நாட்டுக்குள்ளார கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க, 35,000 சில பேர்கிட்ட கருத்து கணிப்பு நடத்தியிருக்காங்க. அதாவது இந்த முறை வந்து மக்கள் தொடர்ந்து இங்கே இப்போ ஆளும் திமுக அரசுடைய தொடர்ந்த தவறுகளால் மிகப்பெரிய கோபத்தில் இருக்காங்க. இவங்க எந்த செக்மெண்ட் எடுத்தாங்கன்னு முதல்ல பார்க்கணும். அதாவது முதல்ல கருத்து கணிப்பை அந்த அவங்க எடுத்த மரியாதையோடு ஊடகம் சொல்கிற மரியாதை, ஏன்னா நான் வெற்றி பெறுங்கிற ஒரு மோடி தான் அடுத்த பிரதமருங்கிற ஒரு கூரை எடுத்துக்கிட்டு இந்த கூறுக்கு உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வெளியில கர்நாடகாவிலிருந்து காஷ்மீர் வரலையும் சொல்ற அந்த ரிசல்ட்ஸை நீங்க ஏத்துப்பீங்க, தமிழ்நாட்டை அடுத்து இதை கேட்பீங்கிறதுனால தான் சொல்றேன். ஒரு கூரை ஒத்துக்கிட்டு இன்னொரு கூரை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் சொல்ல வரல, அதனால் அதுக்கு உரிய மரியாதையோடு எடுத்துக்கிறேன். ஆனால் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான கூறு வந்து எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கும் பாத யாத்திரை. இன்றைக்கு கூட அவர் ஆவடியில் போயிட்டு இருக்கிறப்ப அந்த பாத யாத்திரை நடக்கக்கூடாதுன்னு காவல்துறை கடிதம் கொடுத்துருக்காங்க. அது வந்து அதுக்கு அனுமதி கொடுக்க மறுக்கிறாங்க. ஏன்னா ஒரு அச்சம், அதுக்கு வர்ற மக்கள் கூட்டம், அதுக்கு வர்ற வரவேற்பு, அவர் கிடைக்கிற ஒரு இதனால் கிடைக்கிற மைலேஜ் பார்த்து அச்சப்படுறாங்க. அதனால் காவல்துறை தடுத்து நிறுத்துது நடக்கக்கூடாதுன்னு. அதனால் எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, இதனால் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்திருக்கு. அதனால் எந்த நியூ ஓட்டர்ஸ் இப்போ இருக்கிறவங்க, எஜுகேட்டட் அண்ட் சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்க, 39 நீங்கள் ஏற்றுக்கொள்ளல, இது மாறுன்றீங்களா? அதாவது ஆமாம். அதாவது இன்னும் சொல்ல போனால் நேஷனல் லெவலில் கொடுத்தது கூட நான் மாறுபடுறேன், அது 300 கிடையாது, 400 தாண்டும் அவங்க சொல்கிறது. அதே மாதிரி இங்கேயும் கூட இங்கே இருக்கிற 39ங்கிறது இவங்க வந்து அந்த அதிமுக அலையன்ஸில் எவ்வளோ பெரியது, இவங்க எவ்வளோ பிரியறாங்க, இன்னும் சொல்லப்போனால் அவங்க 3வது இடம் தள்ளப்படுறாங்க, நாங்கள் 2வது இடம் வரோம், 21% கிட்டத்தட்ட வாங்க போகுது பிஜேபிங்கிறாங்க. இதெல்லாம் கூட அது எங்களுக்கு சாதகமான இது இருந்தால் கூட இதையும் தாண்டிய வெற்றியை நாங்கள் பதிவு செய்கிறோம் நம்பிக்கையோடு இருக்கோம். சரி, நான் மற்றவருடைய பார்வை கேட்ட திரு பாலச்சந்திரன், பொதுவாக இந்த கருத்து கணிப்புகள் பிராடாக என்ன சென்சஸ் சொல்லுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த கருத்து கணிப்புகள் வந்துங்க 22ஆம் தேதி ஜனவரி 22-24ஆம் தேதி தேர்தல் நடந்திருந்தால் எத்தகைய முடிவுகள் வந்திருக்கும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. எல்லா கருத்து கணிப்பை பற்றியும் அவங்க சொன்னது பத்திரிகைகள் சொல்லாமல் விடுறது என்னென்னா, தெர் வில் பி அ மார்ஜின் ஆஃப் எரர் 2-5% சொல்லுவாங்க. 5% மார்ஜின் ஆஃப் எரர் இருந்தால் இது தலைகீழாக மாறி போயிடும், இதுதான் உண்மை. 2% வந்து வாக்குகள் வந்து அதிகமாக ஒரு கட்சி பெற்றுவிட்டால் அது 20 சீட்டு அவங்களுக்கு கொடுக்கும், இது ஒன்று. இது ஜனவரி 22ஆம் தேதி 24ஆம் தேதின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் பல மாறுதல்கள் வந்து நடந்திருக்கு. பீகாரில் வந்து அவர் வந்து அவங்க கூட கூட்டு சேர்ந்திருக்காரு. இப்போ இது மகாராஷ்டிரா சரத்பவார் காங்கிரஸை வந்து உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லோக்தளுடைய கட்சியை வந்து இந்தியா கூட்டணியிலேருந்து பிரிச்சுட்டு போயிருக்காங்க. இது மாதிரி நிறைய நடந்திருக்கு. அதே மாதிரி
எப்படி வந்து முதல் ஜோடோ யாத்திரையில் வந்து ராகுல் காந்திக்கு வரவேற்பு இருந்ததோ அது மாதிரி மணிப்பூரில் துவங்கி அஸ்ஸாமில் துவங்கி எல்லா இடங்கள்லையும் அவருக்கு வந்து வரவேற்பு கூடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. இதனுடைய இம்பேக்டும் இருக்கும். நான் வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடத்தியிருக்கேன், சட்டமன்ற தேர்தல் நடத்தியிருக்கேன், நகராட்சி மற்றும் பஞ்சாயத்து தேர்தல் நடத்தியிருக்கேன். நான் பார்த்த உண்மை என்னென்னா, கேட்டக்ளிஸ்மிக் இன்சிடென்ட், உள்ளத்தை உலுக்கும் நிகழ்வு ஏதேனும் தேர்தலுக்கு முன்னால் நடைபெற்றால் ஒழிய, மிஸ்ஸஸ் காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டது, ராஜீவ்காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டது, எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாமல் இருந்தது, இப்படிப்பட்ட உள்ளத்தை உலுக்கும் நிகழ்ச்சி நடந்தால் எல்லா சிம்பத்தி ஓட்டில் போயிடும் நம்ம பார்த்துருக்கோம். அப்படி நடக்காமல் இருந்தால் தேர்தல் நடப்பதற்கு 5 அல்லது 7 நாட்களுக்கு முன் தான் உண்மையான நிலவரம் தெரியும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று, இப்போ இந்த இதிலிருந்தே பார்த்தோம்னா, இவங்க சொல்கிறத பார்த்தா ஏடிஎம்கேயும் பிஜேபியும் கூட்டு சேர்ந்துட்டு அவங்களுக்கு 53 விழுக்காடு ஓட்டு இருக்குது, இவங்களுக்கு 47 தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான கணக்கு என்னென்னா, கள நிலவரத்தை பார்த்ததுலேருந்து தெரியும், இன்றைக்கி இப்படி பிரிஞ்சிருக்கவங்க, இவங்களுக்கு இவங்க சொல்கிறது கரெக்டே வச்சுக்கிட்டா இவங்களுக்கு ஒரு 38, இவங்களு ஏடிஎம்கேக்கு பிஜேபிக்கு ஒரு 15 சொல்லி வச்சுக்கிட்டா, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் சரி அது 53 ஆகாது. ஏன்னா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்தால் உடனடியாக அதிமுக தொண்டர்களே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. நியூட்ரல் ஓட்டர்ஸ் வந்து ஏற்கனவே வந்து இவர் இபிஎஸ் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறாரு, கூட்டணி தர்மத்தினால தவறுகள் செய்தோம், இனிமேல் அப்படி தவறு செய்ய மாட்டோம், விவசாயிகளை காப்போம், எல்லாரையும் காப்போம்னு சொன்னால் மறுபடியும் எங்கே போய் சேர்ந்தார் அப்படின்னு கேள்வி எழுப்போம். அரசியல் வந்து 1-1-2 கிடையாது, கிட வேண்டும் ஒண்ணு இல்ல. அதுக்கப்புறம் அது அரசியல்ல 1-1-2 கிடையாது, சில நேரத்துல அது 4 ஆகும் மைனஸ் ஆகும் ஆகும், அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுமா அப்படின்றத பொறுத்து தான் இருக்கு. ஆமா, 7 ஆகும் ஆகும், -1 ஆகும் ஆகும், அதுதான் உண்மை. இன்னொன்னு, ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்கும். இப்ப முதல்வர் வந்து சொல்கிற பல திட்டங்கள் வந்து திரு ஈஸ்வரன் கரெக்டாக சொன்னார், பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றிருக்குங்கிறது எந்த அளவுக்கு உண்மையோ, கோயம்புத்தூர்லேயும் நான் அங்கே போய் பார்த்தீங்கன்னா சாலைகள் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த அளவுக்கு இல்லை. இது வந்து மக்களுடைய கோபத்தை கலப்போம், அதனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் உண்மை என்னென்னா, நோட்டோவுக்கு கீழே ஓட்டு வாங்கின பிஜேபி இந்த தரம் நோட்டோவுக்கு மேலே ஓட்டு வாங்குவாங்க, வெற்றி வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்காது, இது உண்மை. இவங்க இபிஎஸ் வந்து இன்னும் தன்னை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கட்டாயத்தில் இருக்கிறார், அவங்களுக்குள்ள ஒரு குழப்பங்கள்லாம் இன்னும் அதிகமாகத்தான் வெளியில் வரும். ஏன்னா திமுகவுடைய கூட்டணி வந்து கொள்கை கூட்டணி, அதிமுக வந்து இன்றைக்கி வந்து சேர்கிறவங்க அத்தனை பேருமே யார் வெற்றி பெறுவார்கள்ங்கிறத பார்த்துட்டு சேர்கிறாங்க, அது எலெக்ஷனில் பார்க்க வேண்டியதுதான். ஆனால் கொள்கை ஒன்றாக இல்லாமல் இருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களை அவ்வளோ லேசாக ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப ஒரு கேள்வி தான் கேட்பாங்க, இவ்வளோ தூரம் பார்த்துட்டு போனீங்களே, மெட்ராஸ் வந்து தத்தளித்ததே, தூத்துக்குடியும் திருநெல்வேலியும் என்ன பாடுபட்டதுன்னு பார்த்தீங்களே, உங்களுக்கு 1 பைசா கொடுக்கறது கூட மனசு வரலையா அப்படின்னு அவங்களும் கேட்பாங்க. இந்த 1 பைசா கூட கொடுக்காத இந்த ஒன்றிய அரசை நீங்கள் எந்த அளவுக்கு சாடினீங்கன்னு ஏடிஎம்கே பார்த்தும் கேட்பாங்க. இன்னைக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் தமிழகம் வஞ்சிக்கப்படுதுன்னா, மாநில அரசு தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் சட்டமன்ற தேர்தல் வரும்போது மக்கள் வந்து திமுக ஆட்சியினுடைய நிறைய குறைகள் அப்படின்ற ஒன்றுக்கு கூடுதலான முக்கியத்துவத்தை கொடுத்து ஒரு விஷயத்தை பார்ப்பாங்க. நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வருகிற போது இந்தியா முழுக்க நரேந்திர மோடி அவர்களுக்கு சாதகமான ஒரு பிரம்மாண்டமான அலை போன தேர்தலில் வீசிச்சு, அதுக்கு முன்பும் அந்த வெற்றி என்பது அவங்களுக்கு சாத்தியமாச்சு. ஆனால் தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில், கேரளத்தில் பெரிதாக பிஜேபியால் கால் ஊன்ற முடியல. எனக்கு இப்போது இருக்கக்கூடிய கேள்வின்றது, பிஜேபி தொடர்ச்சியாக கடந்த 5 வருஷத்தில் தமிழ்நாடு தங்களை நிராகரிக்கிறது, இந்தியா முழுக்க அப்ரூவல் ரேட்டிங் அதிகமாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் மோடி எதிர்ப்புன்றது பெருசாக இருக்குதுன்னு உணர்ந்து அவர் எக்கச்சக்கமான முயற்சிகளை தொடர்ந்து செய்கிறாங்க. தமிழ்நாட்டை குறிவைத்து பல முறை வர்றது, தொடர்ந்து இடைவிடாத முயற்சிகளை மேற்கொள்கிற ஒன்றை பார்க்குறோம். அந்த முயற்சிகள் எதுவும் இன்றைக்கி பிஜேபி கை கொடுக்கலையா? இன்னமும் மோடி எதிர்ப்பு பிஜேபியை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை அப்படின்றது ஆழமாக தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கு என்ன காரணம், அல்லது இருக்கா அப்படி? இருக்குது, கண்டிப்பாக இருக்குங்க. நான் 2 தடவை வர்றாரு பிரதமர், திருச்சிக்கு வர்றாரு, ராமேஸ்வரத்துக்கு வர்றாரு, தூத்துக்குடிக்கு ஒரு ஏரியல் சர்வே பண்ண முடியாதா? அதை அவர் பண்ணலை. இங்கே வந்து வெள்ள நிவாரணத்தை பற்றி ஏதாவது பேசினாரா? பேசலை. வந்திருக்கிற நிதியமைச்சர் வந்து என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து தட்சிணையை தட்டில் போடுங்க, உண்டியில் போடாதீங்க தான் நிதியமைச்சருடைய வேலையா? இதைத்தான் பேசுகிறாங்க. மக்கள் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? அடுத்து வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து சொன்னேன் அமித்ஷா தயை கூர்ந்து வந்து 2 ஹெலிகாப்டர் அனுப்பி வச்சார்னு பேசுகிறாங்க. இது வந்து தமிழக மக்களுக்கு சந்தோஷம் கொடுக்குமா? சட்டம் என்ன, சட்டம் என்னென்னா, மாநில அரசு வந்து அது என்ன சொல்லியிருக்காங்க, நான் மாநிலத்தில் இருந்திருக்கேன், ஒரு மாவட்ட ஆட்சியர் முதற்கொண்டு இராணுவத்தை அழைக்கலாம். அழைக்கிறது எப்படி? வி டோன்ட் ரிக்வஸ்ட், வி ரிக்வசிஷன். இந்த ரெண்டுக்கும் அடிப்படை வேறுபாடு உண்டு. மாநில அரசு கேட்டால் இந்திய இராணுவம் வர வேண்டும். யாருடைய தயனாலே இங்கே வரல? இந்திய இராணுவம் இந்தியாவுக்கு சொந்தமானது,
சம்பளம் கொடுக்குறாங்க இந்திய இவங்க ஒன்றிய அரசு, அதனால அந்த சம்பளத்தை கொடுக்கறதுனால இங்கே அனுப்பும் போது பில் போடுவாங்க, அது என்னால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் இது எங்களை ஒன்றிய அரசுக்கு சொந்தமானது யாரும் சொல்ல முடியாது. இதெல்லாம் கேட்கும்போது தமிழர்கள் வந்து சந்தோஷமாக இருப்பாங்களா? இந்த வெறுப்பு இவர்களுடைய நடவடிக்கையால் ஏற்பட்ட வெறுப்பு, இவங்க வர்றதில் இந்த வெறுப்பை மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, இன்னும் வெறுப்பை ஏற்றி வைக்கிறதுக்கான காரணம் தான் இப்போ செயல்கள் தான் பண்ணிட்டு போகிறாங்க. அதனால் இந்த வெறுப்பு அப்படி தான் மண்டி கிடக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. நான் சொல்கிறேன், கோவை, தென் சென்னை, இது கன்னியாகுமரி போன்ற சில இடங்களில் வாக்கு வேறுபாடு முதல் கேண்டிடேட்டுக்கும் ரெண்டாவது கேண்டிடேட்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து சற்று குறையும். ஆனால் வெற்றி வாய்ப்பு என்பது இன்று தேர்தல் வைத்தாலும் சரி, அடுத்து கேட்டக்ளிஸ்மிக் சேஞ்சஸ் நடக்காமல் இருந்தால் ஏப்ரல் மாதம் தேர்தல் வச்சாலும் சரி, தமிழ்நாட்டை பொறுத்த மட்டில் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும், இதுதான் உண்மை. இல்லை, கடந்த தேர்தலில் வந்து எல்லோரும் சேர்ந்து நிற்கிறப்ப பிஜேபி, அதிமுக, பாமக, இன்னமும் சில கூட்டணி கட்சிகள் அப்படின்னு அவங்க வந்து வலிமையாக ஒரு கூட்டணியை போட்டு நிற்கும்போது, தம்பிதுரை போன்ற மூத்த தலைவர்களே, வேணுகோபால் மாதிரி ஒரு பார்லிமெண்ட்டில் நல்ல பெயர் எடுத்த எம்பியை கூட 3,00,000 ஓட்டு 2,00,000 ஓட்டு வித்தியாசத்தில் திருவள்ளூர்லேயும் கரூர்லேயும் தோற்றுறதை பார்த்தோம். இப்போ பிரிந்து நிற்கும்போது வாக்கு சதவீதம் அதிகரிக்கணும் தானே, ஆனால் திமுக கூட்டணியுடைய வாக்கு அப்படின்றது குறைகிறது அப்படின்றது எதோட ரிஃப்ளெக்ஷன்? இல்லை, அதாவது பிஜேபி வந்து ஒன்றுமே இல்லாமல் இருந்தது அந்நேரம். எந்த கிராமம், ஒரு கிராமத்தில் ஒரு பிஜேபி கொடியை பார்த்துருப்பீங்களா அந்நேரம்? கிடையாது. இன்றைக்கி ஒவ்வொரு கிராமத்திலும் 4 பேரை உருவாக்கி வச்சுருக்காங்க, அந்த உண்மையை நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இது எந்த அளவுக்கு வாக்குகளை கூட்டும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மக்கள்கிட்ட உள்ள வெறுப்பு கொஞ்சம் கூட குறையலை. வாக்குகள் வந்து அவங்களுக்கு, நான் சொன்னேன்ல, முந்தைய நோட்டாவுக்கு கீழே வாங்கினாங்க, இன்றைக்கி நோட்டாவுக்கு மேலே வாங்குவாங்க. அவ்வளோதான் பிஜேபி வாங்க முடியும் தனிச்சு நின்னாங்கன்னா. சேர்ந்தாங்கன்னா இவங்களுக்கு பெரிய பலம் வராது. சேர்ந்தால் இவங்களை பார்த்து 1000 வினாக்கள் வரும், என்ன செஞ்சீங்க நீங்கன்னு. ஆனால் அதே சமயம் பெருநகரங்களில் சில இது முன்னேற்ற திட்டங்களில் வந்து சுணக்கங்கள் இருந்தால் அது ஓரளவு எதிரொலிக்கும். அதைத்தான் சொல்கிறேன், சில இடங்களை தவிர மற்ற எல்லா இடத்துலையும் திமுக கூட்டணி பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தோடு ஜெயிக்கும். சில இடங்களில் வாக்கு வித்தியாசங்கள் குறையலாம், ஆனால் திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். அதாவது நம்ம அண்ணா பாலச்சந்திரன் நான் பேசினது வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஹிம், ஐ நோ இஸ் அ வெரி லேர்னட் ஸ்காலர் அண்ட் ஆஃபீஸர், பட் இருந்தாலும் அவர் சொன்னதில் வந்து சில விஷயங்கள் மாறுபடுறார். அவர் எப்போ பேசினாலும் நோட்டா நோட்டான்னு பேசிகிட்டு இருக்காரு. நோட்டா கீழே திமுகவும் வாங்கியிருக்கு, அதிமுகவும் வாங்கியிருக்கு. ஒரு முறை வாங்கினது கணக்கில், இனிமேல் என்ன வாங்க போறோம்? அதிமுகவும் எந்த காலத்தில் வாங்கணும், எந்த தேர்தல் வாங்கியிருக்காங்க? இப்போ நடந்துச்சு சமீபத்தில், எந்த தேர்தலையும் திமுக அதிமுக நோட்டா கீழே? அதுக்கான டேட்டா நான் அப்புறம் தரேன், ஏதாவது ஒரு சொல்லுங்க. இல்லை, அதுக்கான டேட்டா அப்புறம் தரேன். இப்போ நான் வந்து சொல்ல வர்றது என்னன்னா, நாங்கள் இனிமேல் என்ன செய்ய போறோங்கிறது தான் அவர் பார்க்கணும். அவரே மாறுபடுறாரு, மக்கள்கிட்ட பாஜகவுக்கு எதிர்ப்பு இருக்கு, வெறுப்பு இருக்கு அப்படின்னு சொல்றவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு கிராமத்திலையும் 4-5 கோடி ஏத்திட்டாங்க அப்படிங்கிறாரு. எப்படி வெறுப்பும் எதிர்ப்பும் உள்ள மக்கள் அதுவும் கிராமப்புறத்தில் வந்து ஒரு கொடி ஏத்த அனுமதிக்கிறாங்க? அவரே கான்ட்ரடிக்ட் பண்றாரு. அதாவது கிராமப்புறத்தில் போய் சேர்ந்துருச்சு கட்சி, மக்கள் விரும்புறாங்க. ரெண்டாவது, இந்த தேர்தல் இந்த கருத்து கணிப்பில் ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் அவர் தொட்டாரு, ஆனால் அதில் எக்ஸ்டெண்ட் பண்ணலை. அதில் அவர் இது வந்து பாராளுமன்றத்துக்கான தேர்தல். நம்மளுடைய மக்கள் வந்து ரொம்ப விவரமானவங்க. எப்போவுமே ஜெயலலிதா மேடம் ஜெயிச்சதாகட்டும், திமுக ஜெயிச்சதாகட்டும், எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல் மெஜாரிட்டி தான் தருவாங்க. 38 ஜெயிச்சது, அவங்க 39 ஜெயிப்பாங்க, இங்கே அங்கே குறை வயசெல்லாம் பேச மாட்டாங்க, டோட்டலி தருவாங்க. இந்த மாதிரி டோட்டலி எங்களுக்கு தருவாங்க. ஏன்னா திமுக சொல்லுது, யாருன்னே சொல்லலை மத்தியில், பிரதமர் யாருன்னே சொல்லலை. அதிமுகவுக்கு என்ன என்ன அவங்க நிலைப்பாடுன்னு என்ன அவங்க தெளிவு, அவங்களே பெரும் குழப்பத்தில் இருக்காங்க. நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கோம் அடுத்த பிரதமர்னு. இந்தியா மொத்த அலை என்ன வீசுது, மோடி வரப்புறான்னு வீசுது. இங்கே இருக்க மக்கள் இப்போ ஸ்டாலின் நல்லவரா, மத்திய பிரதேசத்திலேயோ ராஜஸ்தான்லேயோ பிரதமர் முதலமைச்சர் யாருமே சொல்லலையே. நீங்கள் இங்கே வந்து இப்போ மாநில அரசுக்கு யாரும் சர்டிஃபிகேட் கொடுக்க போகிறதில்ல. அதுவும் இல்லாமல் இப்போ மோடி வரணுங்கிறதுக்காக ஒட்டு மொத்தமாக வாக்களிப்பாங்க. அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வெள்ளத்தில் மற்றதுல எல்லாம் வந்து மத்திய அரசு பணம் வரலன்னு. மாநில அரசு என்ன செய்யறதுன்னா, முதல்ல எவ்வளவு விரைவா வந்தாங்கன்னு, மத்திய அரசு தான் காப்பாற்ற வந்துச்சு, மத்திய அரசு மிலிட்டரி தான் வந்துச்சு முதல்ல காப்பாற்ற. அதனால மக்களின் கோபம் ஆளும் கட்சி மேலதான் நிறைய இருக்கு. அதற்கான வாக்குகள் வாங்கி நான் என்ன சொல்றேன்னா, பெரும் மெஜாரிட்டி மொத்த 39 பாஜகவுக்கு தான் வரும். பாஜக கூட்டணி திரு ஈஸ்வரன் குறிப்பிட்டாங்க. திரு ஈஸ்வரன், அதாவது இன்னும் வந்து அவங்க வந்து புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. மோடி வந்து மட்டும் என்ன பண்ணப்பா, என்ன பண்ணாரு, எய்ம்ஸ், மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டினாரா, அல்லது தமிழ்நாட்டுக்கு கொடுக்குற வரி பங்கீடை வந்து அதிகமாக கொடுத்தாரா, கேஸ் விலையை குறைச்சாரா, இல்லை டாலருக்கு எதிராக இந்தியாவோட இந்திய ரூபாயினுடைய மதிப்பை அதிகப்படுத்தினாரா, பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சாரா, என்ன பண்ணாரு? மோடி வந்தால் மட்டும் என்ன பண்ணுவார்?
ஓ இப்போ இதெல்லாம் மாறிடுன்னு சொல்கிறீங்களோ, இப்போ தொழில் இப்போ மோசமாக இருக்கிற தொழிலெலாம் இனி முன்னேற்றிடுவாரா? என்ன உங்கள்கிட்ட பிளான் என்ன இருக்குது? அதை அதை தெரியாமல் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வந்து அதாவது எப்படின்னு சொன்னால், இன்றைக்கி நிதியமைச்சர் அவர்கள் ஒன்றிய நிதியமைச்சர் ஒன்று சொல்லியிருக்கார், காங்கிரஸ் காலத்தில் இருந்ததை விட நாங்கள் வந்து 191% வரி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. நம்ம என்ன எல்லாம் ஒன்றுமே தெரியாத நம்ம கேணையன்னு நினைக்கிறாங்களே என்ன தெரியல. அதாவது இன்னைக்கு அது வந்து விகிதாச்சாரம் தான் சொல்ல முடியும். அன்னைக்கு நம்ம எவ்வளவு வரி வந்து ஒன்றிய அரசு கொடுத்தோம் அதில் இவ்வளவு விகிதாச்சாரம், இன்னைக்கு எவ்வளவு கொடுக்குறோம் அதில் இவ்வளவு விகிதாச்சாரம், அதை தான் ஒப்பிட முடியும். அன்னைக்கு வந்து நாங்கள் வந்து இவ்வளவு கொடுத்தோம், 191% அன்னைக்கு கொடுக்குறோம்னா இப்போ வந்து 26% தான் நீங்கள் வந்து திருப்பி தரீங்க. அப்போ என்ன, அன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சி இருந்தப்போ 8% தான் தமிழ்நாட்டுக்கு கொடுத்தாங்களா? இல்லை, புரியாமல் ஏதாவது ஒன்று வந்து சொல்லி மலுப்பணுங்கிறதா இவங்க பிளானாக இருக்கு. இவங்க டெல்லியில் ஆட்சியில் இருக்காங்க, கேட்டால் கேட்க கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியது அவங்க கடமை. எப்படி மாநில அரசுக்கு கடமை இருக்கிறதோ அதே போல ஒன்றிய அரசை கேள்வி கேட்டால் வருகிறவர்கள் பதில் சொல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு வேறு ஏதாவது பேசு, இவர்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள் அதை மறந்துடுறாங்க. சரள எந்த காரணத்தை கொண்டும் மோடி அவர்கள் பிரதம மந்திரியாக வருவதால் தமிழ்நாட்டுக்கு எந்த பிரயோஜனமும் இதில் இருப்பது கண்டிப்பாக இல்லை. எல்லாத்துலேயும் அரசியல், எதில் எடுத்தாலும் அரசியலே பேசிகிட்டு இருந்தா எப்படி? இன்னைக்கு வந்து 22 லட்சம் கோடி தென் மாநிலங்கள்லேருந்து வரி வருவாய் ஒன்றிய அரசுக்கு கொடுக்குறோம், 6 லட்சம் கோடி தான் நீங்கள் திருப்பி தரீங்க. அதே சமயத்தில் வந்து மற்ற மாநிலங்கள் ஆக்ரோஷமா கேட்குறீங்க. தமிழ்நாட்டு கணக்கு சொல்லுங்கன்னா, தமிழ்நாடு எவ்வளவு வரி கட்டிச்சு, எவ்வளவு திருப்பி கொடுத்தாங்க சொல்லுங்க. என்ன புரியாம பேசுறீங்க? தமிழ்நாடு எவ்வளவு வரி வருவாய் கொடுத்ததோ அதை விட கூடுதலாக திருப்பி கொடுத்துருக்கோம் நிதி அமைச்சர் பேசியிருக்காங்க. தமிழ்நாடு எவ்வளவு கட்டுதோ சொல்றீங்க இல்லையா, 6.5 லட்சம் கோடி கட்டிருக்குன்னு, அதை விட அதிகமா திருப்பி கொடுத்துருக்கோங்கிற தகவல் நிதி அமைச்சர் பேட்டியில இருக்கு, அதை பாத்துட்டு வாங்க. சார், நம்ம மற்ற விருதுகளுடைய கருத்து, 22 லட்சம் கோடி கட்டிருக்கோம் தென் மாநிலங்கள், 22 லட்சம் கோடி தென் மாநிலம். நீங்க தமிழ்நாட்டு கதையை பேசுங்க, நீங்க தமிழ்நாட்டு கதையை பேசுங்க. தமிழ்நாடு எவ்வளவு கட்டி இருக்கோ நம்ம தொடர்ந்து பேசலாம். கூடுதலாக பணம் இன்னும் ரெண்டு விருந்தினர்கள் பேசவே இல்லை. நான் திரு டாக்டர் சுமந்தோட கோணத்தில் சுமந்த் எல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. தொடர்ந்து பேசலாம் சார், பேசலாம் சார். டாக்டர் சுமந்த், இந்த கணிப்புகள் அப்படின்றது ரியலிஸ்டிக்கா ஃபீல் பண்றீங்களா? அப்படி ரியலிஸ்டிக்னா எதனால இது சாத்தியமாகும்? இல்லை, இது ஓரளவுக்கு ரியலிஸ்டிக், அதாவது ரொம்ப 100% அக்யூரேட்டாக இருக்கும்னு நான் நினைக்கல, பட் ஓரளவுக்கு இது ரியலிஸ்டிக். ஏன்னா 2-3 மாநிலங்களில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஒன்று மேற்கு வங்காளம், அங்கே வந்து கிட்டத்தட்ட பிஜேபி போன வாட்டி ஜெயிச்ச 18 சீட்டை திருப்பி ஜெயிக்குங்கிறாங்க, அதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. அதுபோன்று ஓரிரு மாநிலங்களில் எனக்கு டவுட் இருக்குது. தமிழ்நாடு, தென்னிந்தியாவில், கர்நாடகாவில் போன முறை ஜெயிச்ச அதே தன்மையை விட கூடுதலாக ஜெயிப்பாங்க சந்தேகம் இருக்கிறது. கர்நாடகால கூட பாஜக பெரும்பாலான இடங்களில் ஜெயிப்பாங்க, அதுல எனக்கு எந்த விதமான டவுட் கிடையாது. அது 24 இருக்குமா? என்னுடைய கருத்து வந்து காங்கிரஸ் 5-6 சீட்டு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பாஜக 18-20 ஜெயிக்கலாம். சோ அந்த அளவுக்கு வித்தியாசம் தானே தவிர ஒரு பெரிய வித்தியாசம் நான் காணவில்லை. ஆனால் மேற்கு வங்காளத்தில் ஒரு 7-8 சீட்டு குறையலாம். அதுக்கு அடுத்தது சில ஸ்டேட்ஸில் வந்து ஒரு ஒரு சிச்சுவேஷனில் வந்து, உதாரணத்துக்கு சவுத்தை பொறுத்த வரைக்கும் நான் கிட்டத்தட்ட கர்நாடகாவில் இந்த ஒரு கருத்தை தவிர மற்றது எல்லாமே மோர் ஆர் லெஸ் அக்யூரேட்டாக தான் பார்க்குறேன். ஹிந்தி பெல்ட்டில் பீகார், உத்தரப்பிரதேஷ் கம்ப்ளீட்லி அன்னோ. ஏன்னா உத்தரப்பிரதேஷில் 80-72 ஒரு பிரமிப்பூட்டு விக்ட்ரி, இந்த 303 வரதே அதனால தான் வருது. அண்டு பீகாரில் 40-32 பெரிய வின். ஸோ அந்த ரெண்டு விஷயங்கள் சரியாக இருந்தால் இது மோர் ஆர் லெஸ் அக்யூரேட்டாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு 15-20 சீட் இப்படி அப்படி போகலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக வந்து இது வந்து இது அதாவது டிஃபால்ட் விக்ட்ரின்னுவாங்க. எதிர் திமுக கூட்டணிக்கு சென்ற முறை வாங்கின வாக்குகளை விட கணிசமான அளவு வாக்குகள் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 53% வாங்கினாங்க 2019, அது 45-46 அந்த ரேஞ்சுக்கு வரும்னு சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 8% எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி அமைத்திருந்தால்
நிச்சயமாக ஓரளவிற்கு ஒரு போட்டியை கொடுத்திருக்க முடியும். எனக்கு என்னென்னா, அப்போவும் திமுக கூட்டணி மெஜாரிட்டியான இடங்களில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் திரு ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் இருக்கார், ஒரே ஒரு விஷயந்தான், திரு பாலச்சந்திரன் சொன்னார் இல்லையா, தூத்துக்குடி திருநெல்வேலியில் மாநில அரசு, இப்போ பிரதமர் வந்து என்ன பண்ணுறாரு, காசி தமிழ் சங்கம் அப்படிங்கிறாரு, அங்கே போய் இனாகிரேஷன் பண்ணுறாரு, தமிழ் வந்து அப்படியே எனக்கு அவ்வளோ பிரியமான ஒரு மொழிங்கிறாரு, அடிக்கடி இதெல்லாம் பேசுகிறார். ஒரு விசிட் தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு, 1 hour, நாம் ஒரு சிம்பாலிக்கு தாங்க பிரதமர் போய் இப்போ தெரு தெருவாக போயெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு ஏரியல் சர்வே வராரு, ட்ரிவாண்டரத்தில் லேண்ட் ஆகிறாரு, அங்கேருந்து ஹெலிகாப்டரில் ஒரு ஏரியல் சர்வே பண்ணுறாரு, 3/4 hour ஒரு ஒரு ப்ரெஸ்ஸை கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, போயிட்டுருக்காரு. எவ்வளோ ஒரு இம்பாக்ட் அது ஆயிரும் மாநில. நான் இன்னொன்று கேட்குறேன், ஆல் இண்டியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் உதயநிதி தெரு தெருவாக போயிட்டுருக்காரு பிரச்சாரத்தின் போது, அந்த கல் எடுத்துக்கிட்டு செங்கல் எடுத்துக்கிட்டு. ஒரு கட்டணம் நீங்கள் சரி, 1000 crore வருவதற்கு ஜப்பான்லேருந்து லோன் எடுக்கிறீங்க, அது வரலைங்கிறல்ல. மாநில பாஜக இவ்வளோ ஒரு ஒரு பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு மத்திய அரசிட்ட கேட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்தில், ஐயா இதெல்லாம் வந்து 2 to 4 years ஆகும், நமக்கு பொலிட்டிக்கலாக ரொம்ப பெரிய லாஸ் ஆகுது, இதை வைத்துக்கொண்டு திமுக பெரிய லெவலில் பிரச்சாரம் பண்ணுறாங்க, தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறதுன்னு, ஒரு 100 crore கொடுங்க, 2 buildings கட்டிட்டு ஒரு ஓபிடி ஓப்பன் பண்ணிடலாம், எய்ம்ஸ் வர ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். இது கூட செய்ய முடியலையே. ஸோ திருப்பி திருப்பி இந்துத்துவா பேசி, சி ஐ திங்க் இந்த யாரோ இங்கே இருக்கிறவங்க யாரோ ஒரு தவறான ஒரு அப்ரோச்சை சொல்லியிருக்காங்க. இங்கு டெவலப்மெண்ட் கொண்டு வந்திருந்தால் பாஜக வேகமாக வளர்ந்துருக்கலாம். இப்போ வளர்ந்துருக்காங்க, நான் திரு பாலச்சந்திரன் சொல்கிறத நான் முழுமையாக ஏற்றுக்கிறேன். இன்றைக்கி ஒரு 10% இருக்கலாம், 12% இருக்கலாம், ஆனால் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த 10%, 12%, 30% கொண்டு போகணும்னா நிச்சயமாக டெவலப்மெண்ட் கொண்டு வரணுங்க. தமிழ்நாடு வந்து இந்துத்துவா டெரிட்டரி இல்லை, அது வந்து பல முறை நிறுவனம் ஆயிடுச்சு. நீங்கள் திருப்பி திருப்பி அந்த இந்துத்துவ கொள்கையை மட்டும் நம்பி இங்கே வந்து நீங்கள் தேர்தலை சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா, நான் என்ன கேட்குறேன், டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு 4 projects தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தால் ஒரு பெரிய இந்துத்துவ பேசுகிறவங்க டெவலப்மெண்ட்டே பண்ண மாட்டாங்களா? இந்துத்துவ பேசுறதுன்றது வந்து டெவலப்மெண்ட்டுக்கு எதிரானதா? இல்லை, டெவலப்மெண்ட்டுன்ற ஒன்று சம்மந்தம் இல்லாதான்னு ஒன்று, 2-3 விஷயத்த சேர்த்தே கேட்டுறேன் உங்கள்கிட்ட. இன்னொரு கேள்வியை சொன்னீங்க, டிஃபால்ட் விக்டரின்னு, அது திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் சிறுபான்மையினருடைய கட்சிகள் விடுதலை சிறுத்தை இவ்வளவு பேர் சேர்ந்த கூட்டணி, திரு ஈஸ்வரன் இருக்கிறார் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, ஒரு பெரிய அலையன்ஸு தொடர்ந்து ஜெயிச்சிட்ருக்காங்க, அவங்க இந்த கூட்டணிலையும் ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மெரிட்டில் ஜெயிக்கலை, எதிராணி ஒற்றுமையாக இல்லை அப்படின்றதுனால ஜெயிக்கிறாங்க, டிஃபால்ட் விக்ட்ரி தான், இந்த அணி வெற்றி பெறுவதற்கு மெரிட் இல்லை அப்படின்னு சொல்ல வருவீங்களா? இன்னும் முக்கியமான ஒன்று, இல்லை கூட்டணி வேணாம் அப்படின்னு முறித்து கொண்ட அதிமுக இன்னைக்கு பிஜேபி நேசக்கரன் நீட்டி அமித்ஷா அவர்கள் வேண்டுகோள் விட்டா கூட வேண்டாம் அப்படின்னு கதவை சாத்துற அதிமுக இந்த தேர்தலில் பெரும் பின்னடைவை சந்திக்க போகிறது அப்படின்னு வர்ற செய்திகள் இந்த கணிப்புகள்ன்றது ஏடிஎம்கேவுக்கு எந்த வகையில் பிரயோஜனமாக இருக்கோ அது இன்னமும் டிமாரலைஸ் பண்ணிடாதா? முதல் கேள்வி, இது வந்து டிஃபால்ட் விக்டரி தானா அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிதான். உங்கள் ஓட் ஷேர் வந்து 6%, 7%, 8% குறையுதுங்கிறது வந்து சாதாரண ஒரு சரிவு அல்ல, இதுவே வந்து அசம்பிளி எலெக்ஷன்னா இன்னும் சரி. ஸோ இது வந்து இந்த விக்டரி வரக்கூடிய காரணம் என்னவென்றால், அதிருப்தி வந்திருக்கிறது இந்த அரசு மீது, இந்த அரசுக்கு எதிராக ஒரு அதிருப்தி அலை வீசுகிறது என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் அதிருப்தியே இல்லை, மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்காங்கன்னு சொன்னால் யாராவது சிரிப்பாங்க. அதிருப்தி இருக்கிறது, அந்த அதிருப்தியை பயன்படுத்தி கொள்ளும் நிலைமையில் எதிர்கட்சிகள் இல்லை. ஸோ இது ஒரு டிஃபால்ட் விக்டரி தான். சி இன்னைக்கு குணா, நீங்கள் அது எப்பவுமே நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன், திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு சிறுபான்மையினர் வாக்குகள் தான் டிஃபரன்ஸ், 15%, 14%, அஃபிஷியலாக 13.7 ஏதோ ஒன்று, பட் நிச்சயமாக அதை விட ஒரு 2% இருக்கும், 15%. எதிர்கட்சிகள் 0%-ல் தொடங்குகிறார்கள், திமுக காங்கிரஸ் கூட்டணி 15%-ல் ஸ்டார்டிங், அவங்களுக்கு தேவையே 25%. நீங்க சர்வே பண்ணுங்க,
தலித் ஓட்டுகள் ஒரு 60% 55% திமுக கூட்டணிக்கு போகலாம். வேறு ஏதானும் ஒரு சமுதாயத்து ஓட்டு ஒரு 55-60% ஒரு பக்கம் போகலாம், 70% ஒரு பக்கம் போகலாம். ஆனால் சிறுபான்மையினர் வாக்குகள் கிட்டத்தட்ட 90% அதிகமாக ஒரே பக்கம் போகின்றன. அது வந்து உங்களுக்கு இந்த 15% குஷனை கொடுத்துருது. இல்லை, லாஸ்ட் டைம் சட்டப்பேரவை தேர்தலில் என்ன டிஃபரன்ஸு? இரு அணிகளுக்கிடையே 4% 3% கூட தானே டிஃபரன்ஸு. 15% ஓட்டு இங்கே ஒரே குரூப்பில் வருது. சிறுபான்மையினர் வாக்குகள் தங்கள் பக்கம் முழுமையாக வரும் வரை திமுக கூட்டணியை வெல்வதுங்கிறது கடினம். அது ஜெயலலிதா பண்ணாங்க. ஏன்னா ஜெயலலிதா இருக்கும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு சிறுபான்மையினர் வாக்குகளும் அவர்களுக்கு சென்றது, ப்ளஸ் அவங்களுடைய கரிஸ்மா, நியூட்ரல் ஓட்டர்ஸ் எக்கச்சக்கமாக அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க. தனித்து போட்டியிட்டு கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை வீழ்த்தியவர் ஜெயலலிதா. ஆனால் அது வேறு விஷயம். இப்போ ஜெயலலிதா இல்லை. திரு எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது கேள்வி, அதிமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அதிமுகவுக்கு இந்த தேர்தலில் டார்கெட் என்ன? டார்கெட் வந்து பாஜகவை விட அனைத்து இடங்கள், பாஜக கூட்டணியை விட அனைத்து இடங்களும் கணிசமான கூடுதல் வாக்குகள் பெற வேண்டும். அவ்வளோதான் அதிமுகனுடைய டார்கெட். அவங்க வந்து பாராளுமன்றத்தில் எம்பி வச்சுக்கிட்டு நாட்டை ஆட்சி செய்யணுங்கிற நோக்கம் அவர்களுக்கு கிடையாது, அது நடக்கப்போவதும் இல்லை. அவங்களுடைய டார்கெட் திமுக கூட்டணியை வெல்ல வேண்டும் அப்படின்னு முடியாது. ஏன்னா அவங்களுக்கும் நன்றாக தெரியும் அவர்கள் வாக்கு வங்கி 23-25% அந்த ரேஞ்சில் இருக்குது. கூட்டணி கூட்டணி எல்லாம் வச்சா கூட 30% வரும். அதை வச்சுட்டு இந்த 45% சந்திக்க முடியாது. மேபி ஓரிடம் ரெண்டு இடம் எங்கேயாவது கொங்கு மண்டலத்தில் ஒரு சான்ஸ் இருக்கலாம். பட் வெற்றி அப்படிங்கிறது அதிமுகவினுடைய பிரைமரி இலக்கு கிடையாது. இந்த தேர்தலில் தங்கள் கூட்டணி பாஜக கூட்டணியை விட கணிசமான வாக்குகள் அதிகம் பெற்று அனைத்து இடங்களிலும் ஆர் 39 ஒட்டுமொத்தமா வேரூன்றி பல ஆண்டுகாலம் இருக்கிற கட்சி, கட்சியின் எடப்பாடி பழனிசாமி தலைமையில இன்டாக்டா இருக்கிற ஒரு நேரத்துல ரெண்டாவது இடத்தை ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு தேர்தலை ஒரு கூட்டணியை முடிச்சுப்பாங்களா? ரெண்டாவது இடம் எங்களுக்கு தான் சொல்ற இடத்துக்கு அதிமுக இருக்கு. பெரிய கட்சி சார், அதோட ஓட் பேஸ் ரொம்ப பெருசு. இரண்டாவது இடம் இல்ல, ரோட் பேஸ் பெருசு எல்லாமே நான் ஏத்துக்கிறேன். ஆனால் பாஜக அவர்களை இந்த பொசிஷனுக்கு தள்ளி விட்டுருக்காங்க. இன்னைக்கு என்ன வருது, டைம்ஸ் நோ போல், அந்த போலெல்லாம் வந்து நான் நம்பல, அது வேற விஷயம். அது எப்படி பண்றாங்க, அது வேற, அது விவாதம், தனி விவாதம். அந்த போல பாஜக வந்து 21%, 20.something%, அதிமுக 18%னு அவங்க போடுறாங்க. அது அது இல்லை, அது சரி என்று நான் நினைக்கவில்லை. இந்த இந்தியா டுடே மூட் ஆஃப் த நேஷன் போலில் ADMK 25%, பிஜேபி 15%, அது மோர் அக்யூரேட்டாக நான் நினைக்கிறேன். ஆனாலும் அதிமுகவுக்கு அதை நிரூபித்து காட்ட வேண்டும். என்ன காரணம் என்றால், தொடர்ந்து என்ன சொல்கிறாங்க, ADMK ஓட்டு ஃபுல்லாக பிஜேபிக்கு வந்துடும், இன்னொரு 3 வருஷத்தில் ADMK இருக்காது. அதனால அந்த எரோஷன் ஆஃப் தேர் ஓட் பேங்க் ஒரு 20% அதாவது இதில் இந்த மூட் ஆஃப் த நேஷன் அப்படின்ட்டு அவங்க கொடுத்துருக்குற அந்த சர்வேல இருக்கிற சில டேட்டா பாயிண்ட்ஸில் இருந்தே ஆரம்பிக்கலான் இதில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க வந்து எதற்காக பாஜகவுக்கு ஓட்டு போடணும்ட்டு சொல்கிறாங்க, இவ்வளோ பெரிய விக்டரி வரும்ன்ட்டு சொல்கிறாங்க. அது நடக்குதா நடக்கலையா, அதில் நமக்கு இருக்கிற டிஃப்ரென்சஸ் அடுத்து நான் பேசுகிறேன். எதற்காக பாஜகவுக்கு ஓட்டு போடுவீங்கன்ட்டு கேட்ட அந்த ரீசன்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ராமர் கோயில் கட்டினதுக்காக 42%, குளோபலில் வந்து இந்தியாவோட இமேஜ் கூடிருச்சு அதனால 19%, ஆர்டிக்கல் 370 எடுத்ததுனால 12% ஓட்டு, பாகிஸ்தான் மேலே சர்ஜிக்கல் ரைட் ஸ்ட்ரைக் பண்ணதுனால 9% ஓட்டு. இதில் ஏதாவது ஒன்று நாளைக்கு எனக்கு சோறு போடுமா? ஏதாவது ஒன்று அங்கே வேலை இல்லாமல் இருக்கிற ஒரு பாப்பாவுக்கு வந்து வேலை கிடைக்குமா? ஏதாவது ஒன்று வந்து
ஒரு ஒரு வறுமையில் இருக்கிற ஒரு குடும்பத்தை வந்து வெளியே கொண்டு வருமா? ஆதிவாசிகள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கும், ஜார்க்கண்ட்லேயும் சரி, சத்தீஸ்கர்லேயும் சரி, ஒடிசாலேயும் சரி. தனியார் நிறுவனங்களுக்கு எங்களுடைய மலைகளை வெட்டி தாரை வாக்குறீங்க, எங்கள் காட்டை அழித்து கொடுக்குறீங்க அப்படின்ட்டு, அவங்களுக்கு நியாயம் கிடைக்குமா? ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் இப்போ திருப்பி ஆரம்பிச்சிருக்கு டெல்லி பார்டரில், அதை வந்து யாரும் காட்டாமல் இருக்காங்க நிறைய பேர் நார்த் இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா மீடியா, அவங்களுக்கு வந்து நியாயம் கிடைக்குமா? யாருக்காவது ஏதாவது நடக்குமா? அதாவது இவர்கள் 10 வருஷம் ஆட்சி பண்ணியிருக்காங்க இந்தியா மாதிரி ஒரு மிகப்பெரிய நாட்டை. 10 வருஷத்தில் உங்களுடைய ஓன் சப்போர்ட்டர்ஸே உங்களுக்கு கொடுக்குற ரீசன்ஸ் பாருங்கள். பாகிஸ்தானில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு என்றைக்கு நடந்துச்சு? இந்த 5 வருஷத்தில் நடக்கலை, இந்த ரெஃபரெண்டம் இந்த லாஸ்ட் 5 வருஷத்துக்கு. அப்போ முன்னாடி நடந்ததை வந்து பற்றி பேசுகிறாங்க இப்பையும். அந்த ஆன்டை கரப்ஷன், அதாவது கரப்ஷனுக்கு எதிராக ஊழலுக்கு எதிரான கட்சின்னு வெறும் 5% சொல்லியிருக்காங்க. பாஜக ஓட்டர்களுக்கு ஓட்டர்ஸ்க்கே 95% பேர்களுக்கு தெரியுது பாஜக ஊழலுக்காக வந்து எதுவும் பண்ணலை அப்படின்ட்டு. ஊழல் தான் நடக்குதா அப்படிங்கிற கொஸ்டின் அவங்க மனசுலேயும் வந்துருச்சு போல, இடி இதெல்லாம் பார்த்துட்டு. இப்போ அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த மாதிரி போல்ஸில் ஒரு குறிப்பிட்ட மக்கள்கிட்ட எடுத்து அதுதான் வந்து ஒப்பீனியன் போல், அதுக்காக அவங்க எல்லார்ட்டையும் போய் எலெக்ஷன் வைக்க முடியாது. ஆனால் ஆன் டாப் ஆஃப் தட், அந்த பாலச்சந்திரன் ஐயா சொன்ன அந்த மார்ஜின் ஆஃப் எரர், அதை வந்து முக்கியமாக நம்ம பார்க்கணும். அடுத்து நீங்கள் ஏற்கனவே பேசின கர்நாடகாவில் கண்டிப்பாக அவ்வளோ ஓட்டு வந்து பாஜகவுக்கு விழுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது, சான்ஸ் இல்லை இப்போ இருக்கிறத வச்சு. ஏன்னா இவங்க வந்துட்டு இவங்க சொன்ன எல்லா விஷயத்தையும் நிறைவேற்றியிருக்காங்க, அதையும் பார்க்கணும். முக்கியமான ஒரு 5 ஸ்கீம்ஸை நிறைவேற்றியிருக்காங்க, பெண்கள் ரொம்ப வந்து காங்கிரஸ் சைடு கர்நாடகாவில் இருக்காங்க, அதே தான் வந்து மற்ற மாநிலங்கள்லையும் இருக்குது. இப்போ சவுத் டாக்ஸ் மூமெண்ட் அப்படின்ட்டு இவங்க நம்மளுடைய தென்னிந்திய மாநிலங்கள் போராடுறது எல்லாம் சேர்ந்து மற்றவர்களுக்கும் இதுக்கு வந்து ஒரு விழிப்புணர்ச்சியை கொடுக்குது. இப்போ எப்படி மற்ற மாநிலங்களில் போயிட்டு பாஜக வந்து ரீஜினல் பார்ட்டிஸ் அளிக்குதுங்கிறதையும் பார்க்கணும். இந்த நம்பர்ஸ் அப்படியே எடுத்துக்கிட்டாலும் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, காங்கிரஸ் போனதை விட இவங்களே ஒரு 20 சீட் வரைக்கும் கூட கொடுக்குறாங்க, ஆனால் பிஜேபி வந்து அப்படியே இருக்குது, 1 சீட் தான் எக்ஸ்ட்ரா போகுது, அப்படியே இருக்குது. அப்போ எங்கே பிஜேபிக்கு அந்த நம்பர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில கட்சிகளை அழித்து வருது. ஒரு மாநில கட்சிகளை எந்த அடையாளம் இல்லாமல் சிதைச்சிட்டு அவங்கள வந்து சொல்கிறவங்கள கேட்காதவங்கள கட்சியை உடைச்சி ஒரு ஜனநாயக படுகொலையை வந்து எல்லா விதத்துலேயும் நிறைவேற்றிட்டுருக்காங்க. இதுதான் வந்து இப்போ நிஜம். லடாக்கில் அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு, மக்கள் வந்து ஒரு ஒரு பார்டர் ஸ்டேட்டில் தேசிய பாதுகாப்பை பற்றி மூச்சுக்கு 300 தடவை பேசுகிற பாஜக அந்த அவ்வளோ ஒரு வல்னரபிள் பார்டரில் வந்து அவ்வளோ பெரிய மக்கள் கூட்டத்தை வந்து ஒரு இதில் வச்சுருக்காங்க. அவங்க வந்து எங்களுக்கு ஸ்டேட் விட ஏன் எடுத்தீங்க அப்படின்ட்டு இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. மணிப்பூர் இன்னும் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. பஞ்சாப்ல வந்து மொத்தத்தோட திருப்பி வந்து பிரச்சனைகள் வந்து அங்கங்க வந்து இஷ்யூவோ அல்லது யூனிஃபார்ம் சிவில் கோட் மாதிரியான விஷயங்களோ பிஜேபி பிஜேபியினுடைய அனுதாபிகள் தங்களுக்கு சாதகம், அதனால நான் பிஜேபி ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றது கால பொருத்தம் இல்லாத சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும், 10 ஆண்டுகால பிஜேபி அரசுக்கு எதிராக ஒரு வலுவான அரசியல் இயக்கத்தை ஒரு மக்கள் ஏற்கிறது மாதிரியான ஒரு நரேட்டிவை எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்து செய்யலை. அங்கங்கே ரீஜனல் லீடர்ஸ் இருக்கிற இடங்களில் அவங்கவுங்க கெப்பாசிட்டியில் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் பண்ணுறாரு, கேரளாவில் பினராயி விஜயன் பண்ணுறாரு, செல்வி மம்தா பானர்ஜி அங்கே பண்ணுறாங்கன்றது மாதிரி இருக்கே தவிர, இந்திய அளவில் அப்படியான ஒரு மொமெண்டம் இல்லை அப்படின்ற ஒரு யதார்த்தத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வாங்க. தமிழ்நாட்டில் இந்த சர்வே சொல்கிற அம்சங்கள், தென்னிந்தியாவில் சொல்கிற அம்சங்கள், தமிழ்நாட்டில் எந்த விதமான ஒரு ஆச்சரியமும் இல்லை. அவங்களாலேயே வந்து அதை வந்து மாற்றி சொல்ல முடியல அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். இதை பிஜேபியே வந்து சர்வே எடுத்தாலும் அதுதான் நிஜமாக இருக்கும். அதை தான் வந்து இந்த சில பத்திரிகைகள்லையும் எழுதுறாங்க, புலனாய்வுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் போயிருக்கு, இதுதான் நடந்திருக்கு அப்படின்ட்டு. தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணாங்க பாஜக தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுக்கு வந்து வளர்கிறதுக்கு? இன்றைக்கி வந்து ஒரு வீடியோ வைரல் ஆகிட்ருக்கு, ஒரு அம்மா, நான் ஒரு பொட்டு வச்சுருக்கேன், அவங்க 5 பொட்டு வச்சுருக்காங்க, 5 கலரில் இருக்கு நெத்தியில், அவ்வளோ ஒரு பக்தி பலம், அதாவது பாஜக அப்படின்னா இந்துக்களோட பாதுகாவலர் அப்படின்ட்டு சொல்கிற அந்த இமேஜ்க்காக அதை பற்றி நான் சொல்கிறேன். இந்துக்கள்னால் பாஜகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்ட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கு அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கு வரைக்கும் நார்தர்ன் பார்ட்ஸில் விழுந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் இந்த விழிப்புணர்ச்சி அவங்களுக்கும் கண்டிப்பாக வரும். எனக்கு வந்து படிப்பு முக்கியம், எனக்கு வந்து வேலை முக்கியம், எனக்கு வந்து சாப்பாடு முக்கியம், என் குழந்தைகளோட எதிர்காலம் முக்கியம் அப்படின்ட்டு வரும்போது பாஜகவை ஒதுக்கி தள்ளுவார்கள், எப்படி தமிழ்நாட்டில் ஒதுக்குனாங்களோ அது மாதிரி. அந்த அம்மா அந்த அக்கா அவ்வளோ இதாக வந்து கேட்குறாங்க, அத்தனை கேள்வி கேட்குறாங்க, இடி ஏன் வந்து தமிழ்நாட்டு அதாவது எதிர்கட்சியல் வீடுகளுக்கு மட்டும் போகுது, தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்தீங்க, நிர்மலா சீதாராமன் வந்து எப்படி அவ்வளோ இதாக வந்து பேசிட்டு போகிறாங்க, எங்கள் பணத்தை இவ்வளோ வாங்குறீங்களே, என்ன திருப்பி கொடுத்தீங்க அப்படின்ட்டு. இங்கே தோழர் கர்ணேஷ் வந்து ஜஸ்ட் லைக் தட் அடிச்சு விடுறாரு அவர் டேட்டா அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு டேட்டா கேட்டீங்க நோட்டா கீழே எந்த தேர்தல் அப்படின்ட்டு, அவரால் சொல்ல முடியல.
இங்கே பார்த்தீங்க, ஏன்னா சொல்ல முடியாது, அது வந்து நிஜம் கிடையாது. அதே மாதிரி தான் டேக்ஸ் நாங்கள் கூட கொடுக்குறோங்கிறாங்க. சிம்பிள் கணக்கு சொல்கிறேன், ஒவ்வொரு ரூபா ஒரு ரூபா எடுத்து பார்த்தோம் அப்படி அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு கிடைக்கிறது நம்மகிட்டருந்து வாங்குகிற ஒரு ரூபாய்க்கு திருப்பி .29, அதாவது 29 பைசா. தமிழ்நாட்டுக்கு இருக்கிற அதே மக்கள் தொகை, இது வந்து மக்கள் தொகையை வந்து நம்ம பார்க்கணும், ஏன்னா அதுவும் முக்கியம் அப்படின்ட்டு இவங்க ஒரு பதில் சொல்லுவாங்க. ஆனால் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும், அவங்களும் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, பட் அது பத்தாது, அந்த வெயிட்டேஜை மாற்றணும், அதெல்லாம் தான் இப்போ கொஞ்ச நாளாக நடக்கிற விஷயம். பட் மத்திய பிரதேசுக்கு 2.42 கொடுக்குறாங்க, அதாவது ஒரு 8 பங்கு அதிகமாக இன்னொரு ஸ்டேட்டுக்கு கொடுக்குறாங்க. இதே மக்கள் தொகை இருக்கிற மாநிலத்துக்கு, இதை விட மோசமாக பண்ணுற மாநிலத்துக்கு, டெமோகிராஃபிக் பர்ஃபார்மன்ஸோ எக்கனாமிக் பர்ஃபார்மன்ஸோ வேலை வாய்ப்புகளோ எல்லா விதத்துலேயும், இதெல்லாம் மக்களுக்கு தெரியாமல் இருக்குமா? தமிழ்நாடு ஓட்டர்ஸ் வந்து ரொம்ப விவரம், அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசியலுங்கிற பேரில் அண்ணாமலை பண்ணுற அநியாயத்தை இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதிபதி சுத்தி காட்டுறாரு. எப்படி வந்து நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, இது எவ்வளோ ஒரு கேவலமான மத பிரிவினைவாத பேச்சு அப்படின்ட்டு. நீங்க நீங்க சொல்றீங்க சோறு தான் முக்கியம், அண்ணாமலை தான் சார் போய் காவடி சோறு போடுறமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, அதுவும் செருப்பு போட்டு தூக்கி இருக்காரு. அயோத்தி சோறு போடுறமா காவடி எப்படி தூக்கணும்னு அண்ணாமலைக்கு சொல்லி கொடுங்க முதல்ல. ஜல்லி கட்டு அரங்கம் தரந்தா சோறு போடுமா? பேனா வச்சா சோறு போடுமா? அதுக்கப்புறம் நீங்க ரேஸ் நடத்துறீங்கன்னா சோறு போடுமா? இதெல்லாம் கேட்டிங்க தானே இப்ப நீங்க தமிழக அரசு, இதெல்லாம் சோறு போடுமான்னு கேட்டீங்க தானே? வேற ஒண்ணு உங்களுக்கு இல்ல, சுத்தி சுத்தி அதுக்கே தான் வர்றீங்க. ஜல்லிக்கட்டு அப்படிங்கறது மக்களுக்கு வந்து அது ஒரு கலாச்சாரமா தெரியுது, அதனால பாக்குறாங்க. தமிழ் மக்களுக்கு நீங்க எதிரானவங்க அப்படிங்கறத திருப்பி மாற்றம் நடக்குதுன்னு உங்களுக்கு எல்லாம் திருப்பி திருப்பி ப்ரூவ் பண்றீங்க. அண்ணாமலைக்கு முதல்ல காவடி எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுங்க. எப்படிடா சொல்றா, இது முழுங்கறது போட தெரியாம இருக்காரு. உங்களால ஏற்றுக்கொள்ள முடியல. மோடிக்கான வெற்றி, பதிவு செய்யப்பட்ட வெற்றி தமிழ்நாட்டிலயும் வரும். நான் சொல்றேன், 15% திமுக இலக்கும், 8% ஃபால் இல்ல, 15% இலக்கும். மாற்று கட்சிகளும் 15% இழப்பாங்க. 39 நாங்க ஜெயிச்சிட்டு வரலன்னா கேளுங்க அப்புறமா நீங்க. அதனால உங்களுக்கு நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, என்ன வேணும் அப்படிங்கறத யோசிங்க. தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு மக்களுக்காக நிக்க பாருங்க. மோடி வந்து இன்னைக்கு தமிழ்நாடு பத்த வச்சு தமிழ்நாட்டில் நடக்கிற பிரச்சனை பேசுங்க. தமிழ்நாடு அரசு என்ன பண்ணல, தமிழக அரசு என்ன பண்ணணுமா? இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு, என்ன பண்ணிருக்கு பாருங்க. இன்னைக்கு முதல்வரோட ட்வீட் பாருங்க, இன்னைக்கு தமிழ்நாடு அரசு பாருங்க என்ன பண்ணிருக்கு. ஒரு பின்தங்கிய மாவட்டத்துல கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க, பதறாதீங்க சார், கொஞ்சம் இருங்க. ஒரு பின்தங்கிய மாவட்டங்கள்னு அறியப்படுற மாவட்டங்கள்ல இருந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்ச பசங்களுக்கு வேலைக்கான டைரக்ட் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. 2 லட்சத்திலிருந்து 25 லட்சம் வரைக்கும் இந்த வருஷம், போன வருஷம் 40 லட்சம் வரைக்கும் வந்திருக்கு. இதை கொடுத்தது அந்த நான் முதல்வன் அப்படிங்கிற ஸ்கீம். ஒரு பையனுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நேற்று ஒரு டேட்டா வந்திருக்கு, மேனுஃபேக்சரிங் செக்டர்ல குஜராத் மகாராஷ்டிரால தொழில் பண்றவங்க தமிழ்நாட்டுல இருக்கவங்க அவங்க பிள்ளைங்களால வேலை படிக்க முடியுது. நீட் எழுதி எல்லாம் டாக்டர் ஆறாங்க சார். அதை நீங்க முதல்ல நடுநிலையார நீங்க எதிர்க்கிறீங்களா, ஒத்துக்கிறீங்களா? சாமானிய மக்களுக்கு கண்மூடித்தனமா நீங்க அதை எதிர்த்து என்னது மாணவர்கள் எதிர்க்கிறார்களா? நீங்க வந்து அரசியல் ஆதாயம் இல்ல, லாபம் சம்பாதிக்கணும், கோடி கோடியா கேபிடேஷன் ஃபீஸ் வாங்குறோம். திமுக காரணமா ஆளுநர் தானே கேக்குறீங்க? ஒரு நிமிஷம், அதுதானே நீங்களும் பத்திரிகையாளர் போர்வையில அவங்களுக்கு காலேஜுக்கு பணம் வாங்குறது இல்லையா?
பாஜக காரங்களுக்கு பணம் வாங்குறது இல்லையா, இல்லை நீட்டுக்கு வந்து பணம் கொடுத்து நான் சேர முடியாதா? நீட் செட்டர் சீட்டு நீட்ல வந்து நான் வந்து பணம் மைனஸ் மார்க் ஜீரோ மார்க் எடுத்து சீட்டு கொடுக்குறேன் சார். நீ கொஞ்சமா மனசாட்சியோட பேசுங்க. கொடுத்தா சொல்லுங்க யாருன்னு சொல்லுங்க, நீங்க வாங்கி காட்டுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி என்னெல்லாம் உங்களுக்கு தான் தோணும்? எல்லாரும் தான் கொடுக்குறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க, டேட்டா இருக்கு போய் பாருங்க. உங்க ஒரே அரசு தானே இருக்கு, பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருங்க. மலையாளி அவர்கிட்ட வந்து டேட்டா கேட்டு வாங்கி பாருங்க. நீங்க பேசிறீங்க, நீங்க ஒரு பாயிண்ட் ரைஸ் பண்றீங்க, அவர் ரிபட் பண்றாரு. ஒரு நிமிஷம், திரு பாலச்சந்திரன் அவர் குறுக்கிட வரும்புறார். இல்லை இப்போ நம்ம பேசும்பொழுது உண்மையான விவரங்களை பேசுனா அது வந்து சரியான விவாதத்துக்கு வழிவகுக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நீட்டு பரீட்சை வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ குணா வந்து 88 மார்க் வாங்கியிருக்காரு, நான் வந்து 49 மார்க் வாங்கியிருக்கேன், நாங்கள் ரெண்டு பேருமே நீட்டில் பாஸ் பண்ணோம், குவாலிஃபைட், 49 மார்க்கும் குவாலிஃபைட். இப்போ குணா வாங்கின 82 அவருக்கு முதலிடம் கிடையாது நீட்டில். இதை பற்றி யாருக்கும் எந்த சந்தேகம் வேண்டாம். எனக்கு வந்து என் தகப்பனாருக்கு வந்து 20 லட்சம் கொடுக்குறது கெப்பாசிட்டி இருக்குது ஃபீஸ் கொடுக்குறதுக்கு. நான் வந்து 20 லட்சம் கொடுத்து நான் வந்து அட்மிஷன் வாங்கிட்டு போயிடுவேன். 82 மார்க் வாங்கின குணா வந்து ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருப்பார். இங்கே என்னமோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு இருக்கிறாங்களே, ராஜஸ்தானில் தற்கொலை பண்ணிக்கிட்ட கதையெல்லாம் இவங்களுக்கு தெரியாதா? நம்ம உண்மையை தான் பேசணும் இங்கே வந்து. அதுக்கப்புறம் பேசின வார்த்தைகளை திருச்சி பேசுகிறது ரொம்ப லேசு. அவர் சொன்னார் பாலச்சந்திரனே கான்ட்ராக்ட் பண்ணுறாருன்னு. ஊர் ஊருக்கு 4 பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கப்புறம் நாங்கள் முன்னேறலையான்னு. ஐயா, 4000 பேர் இருக்கிற இடத்துல 4 பேர் வந்தாங்க, எங்கே முன்னேற்றம் வந்தது? உண்மை என்னென்னா, பிஜேபி வந்து இப்போ நிறைய இடத்துல தன்னுடைய ப்ரெசன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, நிஜம்தான். ஆனால் அந்த ப்ரெசன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணது எந்த அளவுக்கு இருக்குது? அதுதான் சொன்னேன், நோட்டாவுக்கு கீழே வாங்கினதை விட நோட்டாவுக்கு மேலே வாங்க முடியும் இப்படிங்கிறது. அதுக்கப்புறம் இந்த இதை பற்றி 4 கோடி ஏற்றிட்டாங்க நீங்கள் தமிழ்நாட்டில். தமிழ்நாடு அரசு எவ்வளோ கொடுத்தது, 4 நான் தமிழ்நாடு அரசு வந்து எவ்வளோ கொடுக்குது, பதிலுக்கு எவ்வளோ கிடைக்குதுங்கிறது வந்து உண்மை நிலவரம் என்ன? இவங்க வந்து நிதியமைச்சர், ஒன்றிய அரசோட நிதியமைச்சர், இங்கே வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்ததை விட அதிகமாக கொடுத்தோன்னு சொன்னாங்க. அதுக்கு பதில் வந்து என்ன சொன்னாங்க? நீங்கள் டைரக்ட் டேக்ஸை மட்டும்தானே சொல்கிறீங்க, நாங்கள் இன்டைரக்ட் டேக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம், நாங்கள் செஸ் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றிய அரசோட நிதியமைச்சர் வந்து பதிலே இல்லை. அதாவது எதையாவது சொல்லி தூவிட்டு போயிடுறது, அதுக்கப்புறம் வந்து உண்மை நிலவரத்தை சொன்னோன்னு அதை பற்றி பதிலே சொல்லாமல் போகிறது அப்படிங்கிறது வந்து என்ன நேர்மையான அரசியல்? இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது தொடர்ந்து பேசலாம் சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். மக்களவை தேர்தலில் 39 இடங்களையும் திமுக அணி வெற்றி பெறும்னு இந்தியா டுடே சொல்கிற கருத்து கணிப்பு சம்பந்தமாக நம்ம ட்விட்டர் வாயிலாக நேயர்கள்ட்ட ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கிறோம். எதனால் இது இந்த கருத்து கணிப்பு இப்படி வர்றதுக்கு அடிப்படை காரணமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மக்கள்கிட்ட கேட்டிருக்கோம். முக ஸ்டாலின், முதலமைச்சர் திரு முக ஸ்டாலினுடைய செல்வாக்கு காரணமா, எதிர்ப்பு வாக்குகள் சிதறுவது ஒரு காரணமா, மகளிருடைய வாக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இதற்கு காரணமா, அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறதுனால இப்படி ஒரு நிலை வருகிறதா அப்படின்னு கேட்டிருக்கோம். நம்ம முன் வச்சிருந்த வினாவுக்கு என்ன விடையை தந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். மக்களவைத் தேர்தலில் 39 இடங்கள்லையும் திமுக அணி வெற்றி பெறும் அப்படின்னு இந்தியா டுடே வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்து கணிப்புக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தோம். திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய செல்வாக்கு என்று 53% பேரும், எதிர்ப்பு வாக்குகள் சிதறுவதால் என்று 14% பேரும், மகளிர் வாக்கு ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என 10% பேரும், அதிமுக பலவீனம் அடைந்ததால் இந்த நிலை என்று 23% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த நேயர்களுக்கு நன்றி. இது நிறைவு சுற்று, ஒவ்வொருத்தரும் சுருக்கமாக ஒரு நிமிஷம் அப்படின்ற அளவில் அவங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். திரு சத்யன், அதாவது மொத்தமாக நாட்டோட பொருளாதாரத்தை சீரழித்து மக்களை இன்னும் மேலும் வறுமையாக்கி எல்லா விதமான கஷ்டங்களையும் மக்களுக்கு கொடுத்து, தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து மக்களை இன்னும் வெறுப்பின் பேர் பிரிவுபடுத்தி இவ்வளோ கஷ்டப்படுத்திகிட்ருக்காங்க. இப்போ இவங்க சொல்கிற சர்வே படியே அது போன தடவை அதுதான் நடந்துச்சு. ஒரு நார்த்தில் இருக்கிற ஒரு 10 ஸ்டேட்டு, சின்ன பெரிய ஸ்டேட் சேர்ந்து ஒரு 10 ஸ்டேட்டு, கொஞ்சம் இப்போ நார்த் ஈஸ்டில் செல்வாக்கு இருக்குது அஸ்ஸாம் மெயினாக, இதை வச்சுட்டு அவங்களால திருப்பியும் வர முடியுமா? வர முடியலாம், நான் பாசிபிலிட்டி இல்லைன்னு சொல்லல, ஸ்டாட்டிஸ்டிக்கல் பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா அங்கே வந்து 95% ஜெயிக்கிறாங்க. அதை வச்சுட்டு மொத்த நாட்டை மற்ற மாநிலங்களையும் சேர்த்து அவர்களுக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் இதே நாட்டில் தான் இருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறனும். அதை புரிஞ்சுக்கிறாத வரைக்கும் மற்ற மொழி இனக்குழுக்களுக்கு, மற்ற இனங்களுக்கு, மற்ற மொழி பேசுகிறவங்களுக்கு ஒரு மொழி சிறுபான்மையரையும் அடுத்து அடிக்க ஆரம்பிப்பாங்க. எப்படி இப்போ மத சிறுபான்மையரை பண்ணுறாங்களோ அது மாதிரி அது ஆகும். இன்றைக்கி இந்த மை டாக்ஸ் மை மூமெண்ட்டும், இந்த சதன் டாக்ஸ் மூமெண்ட், இந்த ஹேஷ்டாக்ஸ்க்கு எதிராக ட்விட்டரில் பாஜக ஆதரவாளர்கள்னு சொல்லிக்கிற அந்த சில ட்வீட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா, பீரங்கி வருது உன்னை பார்த்து, தமிழ்நாட்டை பார்த்து, இதை பார்த்து மிலிட்ரி வருது கர்நாடகாவை பார்த்து அப்படின்ட்டு மிரட்டுறாங்க. உனக்கு காஷ்மீருக்கானது தமிழ்நாட்டுக்கானாதான் நீ நல்லா இருப்ப, நீ இந்த இது இவனுங்க வந்து சரிப்படுவானுங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து பேச்சா? இதெல்லாம் வந்து பேச்சான்னு கேட்குறேன். இதெல்லாம் வந்து வச்சுதான் இவங்க வந்து இன்னைக்கு இந்த செல்வாக்கை வச்சிருக்காங்க. அது பிஜேபியோ காங்கிரஸோ
நம்மளுடைய கல்வி சார், இருங்க சார், நம்மளுடைய கல்வி, நம்மளுடைய சுகாதாரம், நம்மளுடைய மக்களுக்கான தேவை, நம்மளுடைய பிள்ளைகளுக்கான எதிர்காலம், இதையெல்லாம் எனக்கு என்னோட சில விஷயங்களை முக்கியமாக நான் பார்க்குற விஷயங்களை சுயநிர்ணயம் செய்கிற உரிமைகளை மாநிலங்களுக்கு கண்டிப்பாக தர வேண்டும். அது நடந்தால் தான் இந்த நாடு வந்து நல்லது மொத்தத்தில். அவ்வளவுதான். நன்றி, நன்றி, நன்றி. திரு சுமந்த். இல்லை, அதாவது இந்த ரெஸ்பான்ஸ், வியூவர் ரெஸ்பான்ஸ் வந்து நான் முழுமையாக ஏற்றுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் காம்பினேஷன், அதிமுக பலவீனம் அடைந்திருக்கிறது உண்மை, எதிர்கட்சிகள் வாக்கு பிளவுபடுது, ஆனால் இது வந்து திமுக வாக்கு அப்படியே இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. வாக்கு சரிந்தாலும் எதிர் அணி பிளவுபட்டிருப்பதால் திமுக கூட்டணி வெற்றி பெறப்போகிறது. வாக்கு அதே பர்சன்டேஜ் ஓட் ஷேர் வந்ததுன்னா நீங்கள் அந்த உங்கள் நேயர்கள் சொல்லியிருக்கிற கருத்தை ஏற்றுக்கலாம், ஏன்னா திரு ஸ்டாலினுடைய ஆளுமைக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் வாக்கு சதவீதம் 7% 8% குறைந்தது என்றால் எதிர் வாக்குகள் வந்தும் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது அர்த்தம். அதற்கு மிக முக்கிய இது வந்து இந்த 15% ஓட் பேக். நன்றி, நன்றி, நன்றி. திரு ஈஸ்வரன். இல்லை, நண்பர் சுமன் அவர்கள் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறாரு. அது வந்து அதாவது அவர் சொல்கிற மாதிரி கொஞ்சம் குறைந்தாலும் கூட பெண்கள் வாக்குகள் இப்போ அதிகமாக இருக்குது, அதை காம்பன்சேட் பண்ணிடுறோம். கண்டிப்பாக போன முறை வாங்கின வாக்குகளை விட நாங்கள் வந்து அதிகமாக தான் வாங்குவோம். தமிழ்நாட்டினுடைய அத்தனை நிதி பிரச்சனைக்கும் ஒன்றிய அரசு தான் காரணம் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். நான் வந்து திரு அண்ணாமலை அவர்களுக்கும் பிஜேபிக்கு ஆதரவாக வருபவர்களுக்கும் சொல்லுவதெல்லாம், ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று தமிழகத்திற்கு எதிராக பேசுகிறார்கள். நாங்கள் தமிழகத்திற்கு இன்னும் பணம் வேண்டும் என்று சொல்லுகிறோம், தமிழகத்தில் இருக்கிற தொழில்களை ஒன்றிய அரசு காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறோம். அதை அவர்கள் ஆதரிக்காமல், அதற்கான பதிலை சொல்லாமல், ஒன்றிய அரசுக்கு ஆதரவாக பேசுகிறோம் என்று தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எதிராக பேசுகிறார்கள். இன்னொன்று, தமிழ்நாட்டை பொறுத்தவரை எங்கள் கூட்டணி இன்டாக்டாக இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, முதல்ல இருந்து இருக்குது. அதனால் வந்து அந்த 39-39 தெளிவாக இருக்குது. வட மாநிலங்களை பொறுத்தவரை இன்னும் வந்து இந்தியா கூட்டணியில் இன்னும் கூட்டணி முடிவுகள் இன்னும் வர இருக்கிறது. இன்னும் கூட்டணி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அதில் வந்து கருத்து முரண்பாடுகள் இருக்குது. அப்படி கூட்டணியெல்லாம் ஃபார்ம் ஆகிறப்ப வட மாநிலங்களில் இந்த கருத்து கணிப்பு முடிவுகளில் மாற்றம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒன்றே ஒன்று, அவர் பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிறவர் சொன்னார், டாக்டர்லாம் இப்போ வந்து மெரிட்டில் மார்க் வாங்கிட்டா பணமே இல்லாமல் ஈஸியாக படிச்சிடுறாங்கன்னு உண்மை நிலைமையை தெரியாமல் அவர் பேசுகிறாரு. செலவாகிறதில், பணம் செலவாகிறதில் எந்த விதமான மாற்றத்தையும் இது கொண்டு வரவில்லை அப்படிங்கிறத வந்து அவங்க புரிஞ்சுக்கணும். உண்மை அதுதான், அவர் மறைச்சிட்டு பேசுகிறாரு. அதே போல் பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துருக்குது, அவர் சொல்கிற மாதிரி அத்தனை தொகுதி ஜெயிக்கும், இத்தனை தொகுதி ஜெயிக்கலாம். ஏன் பிஜேபி நோக்கி ஒரு கூட்டணி கட்சி கூட வரல தமிழ்நாட்டில்? பல கட்சிகள் மாறினவங்கள அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள்னு இன்றைக்கி டெல்லி கொண்டு போய் சேர்த்துறீங்க. எந்த கட்சி இப்போ உங்களோட கூட்டணிக்கு வந்துட்டாங்க? அப்போ உங்கள் நிலைமை என்ன? அதை வச்சாவது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதனால் எங்களை பொறுத்தவரை கண்டிப்பாக, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து தொகுதிகளிலும் எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். தமிழ்நாடு அரசுக்கு மக்கள் ஆதரவாக இருக்கிறார்கள், மாண்புமிகு முதலமைச்சருடைய அத்தனை திட்டங்களையும் ஆதரிக்கிறார்கள். நன்றி சார், நன்றி. அதாவது நான் மற்றவர்கள் கருத்தை மறுத்து பேச விரும்பலை, ஏன்னா அவங்க எல்லாம் வந்து உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை எல்லாரும் பதிவு செஞ்சுருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்ல நான் 4 பேருக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக நான் வந்து முன்வைக்க வேண்டிய ஒரு கருத்து என்னவென்றால், பிஜேபி வந்து இப்போ ஈஸ்வரன் நான் சொன்னாங்க இந்த மாதிரி யாரும் ஒருத்தரும் கூட்டணிக்கு வரலை, எங்கள் கூட்டணிக்கு யார் வரலன்னு அவருக்கு எப்படி தெரியும், யாரோட பேசிக்கிட்டு இருக்கோம். இது தேசிய அளவில் இருக்க ஒரு கட்சி, எங்கள் கூட இருக்கவங்களாம் அப்படியே இருக்காங்க, யாரும் விட்டுட்டு ஓடலை, இந்தியை விட்டுட்டு ஓடின மாதிரி யாரும் விட்டுட்டு ஓடலை, எங்கள்கிட்டருந்து எல்லாரும் இன்டாக்டாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் அதிசயம் நிகழ்த்துவோம். ஒரு நிமிஷம் நான் என் நேரத்தில் நான் பேசுகிறவங்கள நான் குறுக்கிடல. 8% திமுகவுக்கு குறையும்னு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க, ஒத்துக்கிறாங்க, கருத்து கணிப்பு சொல்லுது, சுமனா சொல்கிறாங்க. அது 8% இல்லை, அதை விட அதிகமாக இருக்கும். ஏனென்றால் பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னு. எந்த பெண்ணும் சந்தோஷமாக இல்லை, வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட பெண்ணு, அனைத்து மகளிருக்கும் காசு தரும் நாங்கள், நகைக்கடன் ரத்து நாங்கள், எல்லா பெண்களும் எரிச்சலில் இருக்காங்க இந்த ஆளும் கட்சி மேலே. இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் ஆளும் கட்சி.
எந்த ஏதாவது எல்லாரும் சேர்ந்து இடிப்பாரே இல்லாத ஏமராமன் கெடுப்பாரே இல்லாமல் கெடுன்னு இந்த மாதிரி சட்டமன்ற உறுப்பினர்கள் தப்பாக சொன்னாங்கன்னு அரசுக்கு புரியாது. பெண்கள் கோபம் பதில் சொல்லும். 38 எம்பிக்கள் செயல்பாடு, கடைசி ரெண்டு விஷயம் முடிக்கிறேன். 38 எம்பிக்களும் ஊமைகளாக உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த மாதிரி எம்பி தேவையில்லை. நாங்கள் ஜெயிக்கிறோம் 39 பேர். இங்கேருந்து 10 அமைச்சர் போவாங்க, அவங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாங்க. பிஜேபி அமைச்சர்கள் இங்கேருந்து உருவாகி மத்திய அரசில் போய் செயல்படுவாங்க. சும்மா பொம்மையாக டம்மியாக போய் ரெண்டு கட்சியிலையும் போய் உட்கார்ந்து சீன் போட்டுட்டு வர்றது இனிமேல் நடக்காது. எங்கள் அமைச்சர்கள் போவாங்க, எங்கள் எம்பிக்கள் போவாங்க, அவங்க தமிழ்நாட்டுக்கு செய்வாங்க. கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும்னு நாங்கள் பார்த்துக்கிறோம். நம்ம நன்றி நன்றி. திரு பாலச்சந்திரன், மிசோரம் இந்தியாவில் இல்லையா? அதனால இப்ப நீங்க வந்து ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சி அமைச்சர்கள் இருந்தாங்களே, அவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால நாங்கள் போய் இனிமே சாதிக்க போறோம்னு சொல்றீங்க. உங்களுடைய நம்பிக்கைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கள நிலவரம் என்னங்கிறத வந்து ஒரு வித இந்தியா டுடே ரிப்போர்ட்டை பற்றி பேசுறீங்க. இப்போ இன்னைக்கு வந்து இன்னொரு ரிப்போர்ட் வந்திருக்கு, 53 விழுக்காடு வந்து ஸ்டாலின் மேலே நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள்னு. நீங்க கேட்டீங்களே ஜல்லிக்கட்டு சோறு போடுவாங்க, சோறு போடாது. ஆனால் ஜல்லிக்கட்டு மட்டும் நடத்தலையே, ஜல்லிக்கட்டை தவிர நான் முதல்வன் இருக்கு, பெண்களுடைய உரிமை தொகை உதவி தொகை இல்லை உரிமை தொகை இருக்குது. இது மாதிரி எத்தனை விஷயம் சொல்லிட்டு போகலாம். அங்கே நீங்கள் என்ன செய்கிறீங்க? 370 அப்கிரேட் பண்ணிட்டோம், ராமர் கோவில் கட்டிட்டோம், அடுத்து யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வர்றோம். இதை தவிர பேசுறதுக்கு என்ன இருக்குது? அதுதான் உண்மை. தமிழ்நாட்டில் ஒரு ஓட்டு உங்களுக்கு போட மாட்டாங்க சார். நன்றி நன்றி நன்றி. உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.